அனைவருக்கும் வணக்கம். வந்துட்டாங்க. அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையம் நடத்தும் திருக்கோயில் வழிபாட்டு மரபில் பெருந்தெய்வங்களும் சிறு தெய்வங்களும் என்னும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் பண்பாட்டு மையம் இதுவரையில் 10 பன்னாட்டு கருத்தரங்குகளையும் 3 தேசிய கருத்தரங்குகளையும் உள்ளது. அந்த வகையில் இது 11வது பன்னாட்டு கருத்தரங்கமாக அமைந்துள்ளது. தமிழ் பண்பாட்டு மையம் கோயில் களஞ்சியம் என்னும் பொறுமையில் ஒரு ஆய்வு திட்டத்தை கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் வடிவமைக்கப்பட்டது. திருக்கோயில் வழிபாட்டு மரபில் பெருந்தெய்வங்களும் சிறு தெய்வங்களும் என்னும் இக்கருத்தரங்கில் 2 நாள் நடைபெறுகின்றது. இதில் 1வது நாளாக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்களும் சமூக நல்லிணக்கமும் என்னும் தலைப்பில் முதல் நாள் முதல் அமர்வில் பேச இருக்கக்கூடியவர் முனைவர் சந்திரா அவர்கள். அவர்கள் மீனாட்சி அரசினர் கலைக்கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். என்னுடைய அன்பு சகோதரி அவர்கள். அவர்கள் 100க்கும் அதிகமான கட்டுரைகள் எழுதிய பெருமைக்குரியவர். மாநில தேசிய உலக கருத்தரங்கு நிகழ்வுகளில் 140 ஆய்வுரைகளை வழங்கியுள்ளார். வானொலி மற்றும் பொது மேடைகளில் அன்னார்தம் ஆன்மீகம் சார்ந்த உரைக்கு பல்வேறு பாராட்டுகளை பெற்ற பெருமைக்குரியவர். ஒப்பிலக்கிய சிந்தனைகள், தொன்மவியல் கட்டுரைகள், இலக்கியமும் சூழலியலும் என்கின்ற 3 நூல்கள் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமன்றி நெடுநல் வாடைக்கும் 10கீழ்கணக்கும் உரை எழுதிய பெருமைக்குரியவர். அண்ணா முத்திரை கதைகளை பதிப்பாசிரியராக இருந்து பதிப்பு செய்திருக்கின்றார். இத்தனைக்கும் மேலாக 2006-2007 ஆண்டிற்காக செம்மொழி இளம் ஆய்வியல் அறிஞர் என்கின்ற விருதினை குடியரசுத் தலைவரிடம் இருந்து பெற்ற பெருமைக்குரியவர். செம்மொழி இலக்கியங்களில் மிகச் சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஒரு நலம் சார்ந்த பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் அன்னார் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதோடு மட்டுமன்றி நாங்கள் இணையவழியில் நடத்தக்கூடிய பல கருத்தரங்குகளிற்கு தொடர்ந்து ஆதரவு நல்கி வரக்கூடிய இணையவழி இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், முனைவர்பட்ட ஆய்வாளர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது யாழ்சு சந்திரா அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்களும் சமூக நல்லிணக்கமும் என்னும் தலைப்பில் உரையாற்றுவார்கள். தொடங்கவா தொடங்கவா மேடம். வணக்கம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு மையம் திருக்கோவில் வழிபாட்டு மரபில் பெருந்தெய்வங்களும் சிறு தெய்வங்களும் என்கிற இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கிலே எனக்கு ஒரு நல் வாய்ப்பு தந்தமைக்காக அன்பு சகோதரி, கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர், தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் செந்தமிழ் பாவை அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீ நுண்மி கரோனா நோய் தொற்றின் காரணமாக உலகமெல்லாம் இடர்பாட்டில் இருந்தாலும் கூட அறிவிற்கு எந்த இடர்பாடும் இல்லை என்கிற வகையிலே இணையவழியிலே பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாக்களும் சமூக நல்லிணக்கமும் என்கிற தலைப்பிலே என்னுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருமக்களே, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் மதுரை நகரமே கோவில் நகரமாகும். தொன்மை தொடங்கி இந்நாள் வரையும் தென்னக நுதலின் தனிநல பொட்டது. பாண்டியர் முதலாய் ஆண்டவர் எவர்க்கும் வேண்டிய தலைநகர் வரலாற்று விளக்கு. சிகர உயர்வினர் நகரமைப்பிற்கு சிறப்பின் கரத்து இரவா சான்றிதழ்.
வடக்கே தன்பெயருடைய ஒரு நகர் பெருமையின் நிழலில் இருத்திய ஒளிக்கொடி, முத்தமிழ் பயிரின் கொத்து புகழ்மணம் இத்தரை பரப்பிய சங்கத்தொட்டில், தமிழ்த்தாய் மடியில் அமிழ்த குரல்மொழி குழவி தவழ்ந்த பழமை முற்றம், மணிப்பரிபாடல் மதுரை காஞ்சி அணிகளை கூடிய அறிவின் மணவரை, அயலவர் நூலிலும் பயிரிடம் பெற்ற கயல் கொடி கூட்டம் பழங்கவின் கூடல், பெண்மையின் உயர்வை நுண்ணிதின் வேண்டிய விண்டுயிர் கோபுர இறைமையின் கருவறை, தமிழ் பண்பாடு தனிப்பண்பாட்டு உலகத் தலைநகர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற இந்த மதுரை மாநகரில் நலமுடன் உள்ள பெருங்கோவில்தான் அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில். அத்திருக்கோவிலின் திருவிழாக்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற சிறப்பினை பெற்றிருக்கின்றன. 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடந்தை நகரிலே நடைபெறுகிற மகாமகத்துக்கும், அதை போல வடக்கே நடக்கிற கும்பமேளாவுக்கும் வருகிற கூட்டம் போல ஆண்டுதோறும் எம் நகரத்திலே நடக்கின்ற விழாக்களுக்கு இடையராது ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதை இந்த உலகம் அறியும். கால பழமையுடைய இந்த திருக்கோவிலுடன் இணைத்தே நகரத்தையும் போற்றுகின்ற முறைமை சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரை இருப்பது தெளிவு. மாடமதுரை, தன்கெழு கூடல், தமிழ்பெருநகரம் என மொழியோடும் அரச நிர்வாகத்தோடும் இணைத்து சுட்டப்படுகிற பெருநகரம் எம் மதுரை நகரம். கால பழமை மட்டுமல்லாது வரலாற்று தொடர்ச்சியும் உள்ள ஒரு நகரமாக எங்களுடைய இந்த மதுரை மாநகரம் அமைந்திருக்கிறது. இந்த மதுரை மாநகரமே கோவிலை அடிப்படையாக வைத்து உருவான அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் என்று சொல்லலாம். மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீரூர், பூவின் இதழகத்து அணைய தெருவம், இதழகத்து அரும்பொகுட்டு அணைத்தே அண்ணல் கோவில், தாதின் அணையர் தன் தமிழ் மக்கள், தாதூன் பறவை அணையர் பரிசில் வாழ்னர் பரிவாடல் பேசுகிறது. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவடு புறையும் சீரூர், திருமாலுடைய கொப்புளிலே அந்த உந்தி தாம் முளைத்த தாமரை போன்ற அழகினையும் சிறப்பினையும் மனத்தினையும் உடையது எங்களுடைய அந்த சீரூராகிய மதுரை. பூவின் இதழகத்து அணைய தெருவம், நான்கு பக்கமும் நான்கு வீதிகளாக அடுக்கடுக்காக தெருக்கள் இன்றைக்கும் அமைந்திருப்பது இந்த நகரத்தினுடைய சிறப்பு. இது தாமரை மலரிலே இருக்கக்கூடிய அந்த இதழ்களைப் போன்று அடுக்கடுக்காக இருக்கிறது என்கிறார் புலவர். இதழகத்து அரும்பொகுட்டு அணைத்தே அண்ணல் கோவில், அந்த இதழ்களுக்கெல்லாம் நடுவில் தாமரையில் அந்த மஞ்சள் நிறத்தில் பொகுட்டு இருப்பது போல கரைமிடற்று அண்ணலுடைய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. தாதின் அணையர், அதில் இருக்க சின்ன சின்ன அந்த தாதுக்கள் போல மக்கள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் வந்து பார்க்கின்ற அந்த புலவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்த வண்டுகள் போல தாமரை பொய்கையிலே பறந்து வருகிற பறவைகள் போல, தாதூன் பறவை அணையர் பரிசில் வாழ்னர். இந்த மதுரை மாநகரத்திற்கு வருகிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போனவன் என்றைக்குமே பிழைத்துக் கொள்ளுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் பழமொழியும் கூட இன்றைக்கு மக்களிடத்திலே இருக்கிறது. இப்படி சிறப்புடைய இந்த நகரம் கோவிலோடு இணைத்தே பேசப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இலக்கிய செழுமை உடையதாக வரலாற்று தொடர்ச்சி உடையதாக இருக்கக்கூடிய இந்த நகரம் சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் இன்னும் பல இலக்கியங்களில் இப்போ மதுரை காஞ்சினே ஒரு பாடல் இருக்கிறது. நெடுநெல் வாடை மறைவாக மதுரை நகரத்தைத்தான் சுட்டுகிறது என்பதையும் திறனாய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்தில் நாளங்காடி அள்ளங்காடியினுடைய குறிப்புகள் இருப்பதைப் போல இன்றைக்கும் மதுரை நகரத்திலே கடை தெருக்கள் அமைந்திருக்கின்றன என்பதும் மற்றொரு சிறப்பு. பிறகு சைவ திருமுறைகள், வைணவ திவ்ய பிரபந்தங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்களாசாசனம், பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருநகரம் மதுரை நகரம். அதே போல மூவர் முதலிகள் என்று சொல்லப்படுகிறவர்களில் சம்பந்தரால் பாடப்பட்ட, சுந்தரரால் பாடப்பட்ட, அப்பர் பெருமானால் சுட்டப்பட்ட பாண்டி 14 தலங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லுவார்கள். தமிழ் உடு தூது, குமரகுருவனுடைய மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மையபுரம், மீனாட்சி அம்மை பிள்ளைப்பி சொல்லிகிட்டே போகலாம். இதில் நான் எதுக்கு இந்த இலக்கியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருவிழா வந்து இலக்கியத்தோட தொடர்புடையதாக மதுரை நகரத்திலே கொண்டாடப்படுவது அதனுடைய சிறப்பு.
ஒவ்வொரு ஊருக்கும் தல புராணமதா அந்த தலத்தினுடைய சிறப்பை, அந்த தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய தீர்த்தத்தினுடைய சிறப்பின் வழியாக சொல்லுவதுதான் தலபுராணம் என்கிற இலக்கிய வகை. அந்த வகையில திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதியாரால் எழுதப்படுகிறது. வேம்பத்தூரார், அனதாரியப்பர், இப்படி கடம்பவன புராணம்னு தனியா இருக்கு, திருவிளையாடற் புராணம்னு வேற இருக்கு. இப்படி பல்வேறு புலவர்களால் தலபுராணம் பாடப்பட்ட சிறப்புடையதாகவும் மதுரை நகரம் இருக்கிறது. இந்த புராணத்தின் அடிப்படையில தான் மதுரையில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. நான் ஒவ்வொரு விழாவா சொல்லுகின்ற போது நாம அதை பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த திருவிழாக்களை ஏன் நடத்துறாங்க, எதற்காக என்று பார்த்தால், திருவிழாக்களை வடமொழியில சாம்பவி தீட்சை அப்படின்னு சொல்றாங்க. சாம்பவி நெடில் போடணும், சாம்பவி தீட்சை. அதாவது இந்த உயிர்கள் ஆணவ மலமாகிய பாசத்திலே ஆட்பட்டு கிடக்கின்ற உயிர்களை, மக்களை அதிலிருந்து விடுபட செய்வதே திருவிழாக்களின் நோக்கம் என்பது ஆகமங்கள் கூறுகிற முடிவு. அதாவது நமது வினை, முற்பிறவி வினை என்று சொல்லுகிறோம் பாருங்க. இதனை வந்து சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம்னு மூணா பிரிக்கும். உடல் நலிவுற்று வயதின் காரணமாக நொந்து மூத்து நோயுற்று கோவில் சென்று வழிபட முடியாத இயலாமல் இல்லத்திலே இருக்கிறவர்களுக்கு இறைவன் சென்று அருள் தருகின்ற திருவருள் நிகழ்வு தான் திருவிழா. நம்ம திருப்பதியில போய் பெருமாளை வழிபட வேண்டும் என்றால் முதல்ல அடுத்த மாநிலத்துக்கு போறதுக்கு இன்றைக்கு நாம இணைய வழியில அதற்கு அனுமதி வாங்கணும், இ பாஸ்ங்கிறாங்க. பிறகு திருக்கோவில்ல ஏற்பாடு செய்யணும். ஆனா பெருமாள் நினைச்சாரு அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவர் நம்ம முன்னால வந்து நிக்கலாம் பாருங்க. அது மாதிரி இங்கே இல்லந்தோறும் இயல் சென்று வெளியே நடமாட இயலாமல் இல்லத்திலேயே முடங்கி கிடப்பவர்களுக்கு இறைவன் தானே சென்று அருள் தருகிற நிகழ்வு, குருவருளும் திருவருளும் எல்லா தரப்பினருக்கும் கிடைக்க செய்கின்ற உற்சவம் எனப்படுகிற இந்த திருவிழாக்களை சாம்பவி தீட்சை என ஆகமங்கள் உரைக்கின்றன. சம்பந்தர் இந்த பூம்பாவை பதிகம் திருமயிலையில அவர் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. இந்த சிவநேச செட்டியார் தன்னுடைய ஒரே மகளை சம்பந்தருக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்று வளர்த்து வருகிற போது விடம் தீண்டி அவள் இறந்துவிட அவளை எரித்து அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு வெள்ளி குடத்துல வச்சு வச்சிருக்கார். சம்பந்த பெருமான் தலங்கள் தோறும் செல்லுகின்ற போது, திருமயிலைக்கு செல்லுகிற போது சிவநேச செட்டியார் அவரை வரவேற்று உபசரித்து எல்லா சிறப்புகளையும் செய்த பிறகு இந்த வெள்ளி குடத்தை கொடுத்து சொல்றார், இந்த பெண்ணை உமாக்காக வளர்த்தேன் என்று சொல்லுகிற போது சம்பந்தர் வந்து பாடல்கள் பாடுகிறார், ஒரு பதிகம் பாடுறார். அந்த ஒவ்வொரு அந்த பதிகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் பாத்தீங்கன்னா, இந்த விழாவை காணாமல் போதியோ, கார்த்திகை பெருநாள் காணாமல் போதியோ பூம்பாவாய், ஆணி மஞ்சனம், இப்படியாக சொல்லிக்கொண்டே வருவார். அப்படி சொல்லுகிற ஒரு பதிகத்துல, உற்சவ விளக்கந்தன்னை உரைத்திடின் உயிரதற்கு முற்சனங்கள் விட்ட முகிழ்த்ததோர் கருணையாலே, தற்பரம் தருமமாகி தனிக்கொடி கட்டி உண்மை சிற்பர துயிர்கண் முத்தி சேர்ந்துடச் செய்வார் மன்னோ என்பதாக சொல்லுவாங்க. பின்னால சிவக்குளார் வந்து பெரிய புராணத்துல சொல்றாரு, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆர்த்தல் உண்மையாமென உலகம் முன் வருகென உரைப்பார். இந்த மண்ணில் பிறந்தவங்க என்ன பயன், என்ன அவங்க என்ன பயனை பெற வேண்டும் என்றால், மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், சிவனடியார்களுக்கு உணவளித்தல் ஒரு பயன், ஒரு புண்ணியம். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்த்தல், நல்ல விழாவை திருக்கோவில்ல செய்கிற போது அதை பார்க்கின்ற அந்த காணுகின்ற இன்பம் உண்மையாம் என உலகம் முன் வருகென உரைப்பார் என்று சேக்கிழார் இந்த விழாக்களினுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார் என்று சொல்லலாம். அப்ப இந்த திருவிழாக்கள் என்று சொல்லுகிற போது இந்த திருவிழாக்களினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி தர்றது. சரி, அது வந்து இருந்து அருள் செய்வதை விட பெருமான் எழுந்தருளி வந்து அருள் செய்கின்ற அந்த முறைமை. இந்த முறைமையில ஒவ்வொரு கோவில்லையும் பல விழாக்கள் நடக்கும். இப்ப ஒரு ஆண்டுக்கு நமக்கு 12 மாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலத்திலையும் அப்படித்தான் வைத்திருக்கிறோம், தமிழிலேயும் அப்படித்தான் எண்ணிக்கையை வைத்திருக்கிறோம்.
இதுல நீங்க 12 மாதங்கள்ல 13 விழாக்களை திருக்கோவில்ல கொண்டாடுகிறார்கள் என்பது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு மாசத்துல 2 விழா கூட வந்துருங்க மதுரையில. எப்பொழுது பார்த்தாலும் சாமி புறப்பாடாய் ஏதாவது ஒரு தெருவுல வந்துட்டே இருப்பாரு. தாமரை மலரினுடைய இதழ்கள் அணைய தெருவம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இதுல கோவிலுக்கு உள் சுற்றுல இருக்கக்கூடிய அந்த வீதியை ஆடி வீதி என்று சொல்லுவார்கள். பின்னால நான் அதை பத்தி சொல்றேன். அடுத்து இருக்கக்கூடிய வீதி சித்திரை வீதி என்று சொல்லுவார்கள். அதாவது கோவிலுடைய மதிலுக்கு வெளிப்புறமாக இருக்கிற முதல் சுற்று வீதிக்கு சித்திரை வீதி என்று பெயர். அடுத்து இருக்கக்கூடிய வீதிக்கு ஆவணி மூல வீதி என்று பெயர். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிக்கு மாசி வீதின்னு பேரு. இதற்கு குறுக்கும் நெடுக்குமாக பல்வேறு தெருக்கள் ஊடாடி கிடக்கின்றன. இந்த மாசி வீதிக்கு வெளிப்புறமெல்லாம் நமக்கு வெளி வீதின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மதுரை நகரத்தின் இந்த தெருக்களுடைய பெயரை பார்க்கிற போதே மதுரை நகரத்தினுடைய தெருக்களுடைய அமைப்பு நமக்கு நன்றாக புலப்பட்டு விடுகிறது. இந்த தெருக்களுடைய பெயர் எதுக்காக இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாதங்கள்ல நடக்கக்கூடிய விழாக்கள்ல பெருமானும் பெருமாட்டியும் அந்த வீதியில உலா வருவாங்க. ஆடி மாசம் ஆடி முளைக்கொட்டு நாள் அப்படின்னு ஒரு விழா, நான் வரிசையை சொல்றேன், சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் நான் சொல்றேன். நடுவுல இந்த வீதிகளுக்காக நான் இந்த விளக்கத்தை தருகிறேன். ஆடி மாதம் பாத்தீங்கன்னா ஆடி முளைக்குட்டு விழா அப்போது அது அம்மனுக்கு மட்டும் நடக்கும். அம்மன் வந்து ஆடி வீதிகள்ல அம்மன் மட்டும் தனியாக உலா வருவாள். சித்திரை வீதி என்று சொல்லுகிற போது இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. சித்திரை வீதி என்று சொல்லுகிற போது அது சித்திரை வீதிகள்ல அது நடந்திருக்கு. ஆவணி மூல திருநாள் என்று சொல்லுகிற போது அது பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் ஆவணி மாதம் நடைபெறும். அப்போ சுவாமி புறப்பாடாகி சுவாமியும் அம்மனும் புறப்பாடாகி ஆவணி மூல வீதிகள் வழியாக வருவார்கள். அப்ப இந்த தெருக்களுடைய பெயரே கோவிலினுடைய விழாக்கள் நடைபெறுகிற அந்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய விழா நடைபெறுகிற நாளை குறிப்பிடப்படியாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த அடிப்படையில இந்த கோவில்ல அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பிறகு சமூக நல்லிணக்கம் எப்படி இதுல வருது. பொதுவாகவே திருவிழாக்கள்ல சமூக நல்லிணக்கம் வரும். ஏன்னா ஊர்கட்டுப்பாடும்பாங்க. கொடி ஏறிடுச்சு அப்படின்னா யாரும் ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியாட்களும் உள்ள வரக்கூடாது. மஞ்சள் காப்பை கட்டி கொள்ளுவார்கள், வேப்பிலை தோரணங்கள்லாம் விடுவாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப யாரும் அந்நிய ஆட்கள் ஊருக்குள்ள பிரவேசிக்க கூடாது இந்த கரோனா தீ நுண்மிக்காக தொற்று நுண்மிக்காக நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட இந்த திருவிழாக்கள்லையும் மக்கள் அந்த மாதிரியான ஒரு ஊரடங்கை கடைபிடித்திருக்கிறார்கள். எந்த தீய பழக்கத்துக்கும் போகாம, எந்த விதமான செயல்பாடும் இல்லாம பக்தியை மட்டுமே வழிபாடை மட்டுமே அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த விதத்துல இவர்கள் பல்வேறு விதமான முறைமைகளை கடைபிடித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம அப்ப எல்லாரும் ஒன்றாக இருப்பது, ஒன்றாக வழிபாடு செய்வது, ஊர் கூடி தேரெடுப்பது என்பதெல்லாம் சமூக நல்லிணக்கம்தான். ஆனா மற்ற கோவில்கள்லையும் திருவிழாக்கள்லையும் நடைபெறுவதை விட திட்டமிட்டு இந்த விழாக்களை கட்டமைத்து சமூக நல்லிணக்கத்திற்கு இந்த விழாக்கள் வழிவகுக்கின்றன என்பதுதான் என்னுடைய ஆய்வுரை. இப்ப முதல்ல இந்த கருத்தை நாம புரிந்து கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான விழாக்கள் எல்லாம் திருக்கோவில்ல நடைபெறுகின்றனன்னு பார்ப்போம். முதல்ல நான் குறிப்பிட்டேன், 12 மாதங்கள்ல 13 விழாக்களை கொண்டாடக்கூடிய பெருமை மிக்கது நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவில். இப்ப தமிழ் மாத இந்த மாத அடிப்படையில நான் சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வரிசை முறை வேணும் இல்லையா. இப்ப சித்திரை திருவிழா, இந்த சித்திரை திருவிழா வந்து சித்திரை மாதத்துல கொண்டாடப்படுகிறது. மதுரை கோவிலினுடைய மிகப்பெரிய விழாவாக இந்த சித்திரை திருவிழா. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் கூட தென்னக பகுதிகள் முழுவதிலுமாக ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற குறைவில்லாத கூட்டத்தையும், அதாவது இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லைன்னா கூட இந்த திருவிழா கூட்டம் வராமல் இருக்காது, வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த ஆண்டு தான் என்னாச்சு அப்படின்னா ஊரடங்கின் காரணமாக அப்ப கூட 4 கோபுரவாசல்களையும் வந்து நின்று வணங்கி செல்லுகிற மக்களை யாராலும் தடுக்க முடியவில்லை. அரசாங்கம் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க, சமூக இடைவெளியோடு இருங்க, முகக்கவசத்தை அணியுங்கள், இந்த நாள்ல பெருமானுக்கு விழா நடக்குமே அப்படின்னு ஓடி வந்த மக்களை எல்லாம் நான் அறிவேன். அப்ப கொஞ்சம் இ பாஸ் கெடுபடி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன விழாக்கள்லாம் நடைபெறும்? சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. இந்த சித்திரை திருவிழாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
சித்திரை நட்சத்திரத்துல தீர்த்தத்தை முடிவு செய்ய கொண்டு, தீர்த்தம் என்று சொன்னால் விழாக்களினுடைய முடிவுல, முடிவான நாள்ல இந்த வெளிய உற்சவத்துக்கு கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த விக்கிரகங்கள் மற்ற பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் பெட்டகத்துல வைப்பாங்க, தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் திருக்கோவிலை சார்ந்திருக்கக்கூடிய தீர்த்தம், அது கோவிலுக்குள்ள இருக்கலாம் இல்ல கோவிலுக்கு வெளியே இருக்கலாம், அங்கே கொண்டு போய் வச்சு இந்த சுவாமான்களை எல்லாம் சுத்தி செய்து பிறகு அவற்றையெல்லாம் உள்ள அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அப்படி வைக்கக்கூடிய விழாவைத்தான் தீர்த்தவாரி என்று சொல்லுவோம். அப்ப இந்த சித்திரை திருவிழாவை எப்படி முடிவு பண்றாங்க அப்படின்னா, தீர்த்தவாரியை முடிவு பண்ணிட்டு சித்திரை நட்சத்திரத்துல தீர்த்தத்தை முடிவு செய்து கொண்டு திருவிழா தொடர்ந்து நடக்கிறது. அதாவது சித்திர மாசம் அமாவாசை கழிஞ்ச ரெண்டொரு நாள்ல இது தொடங்கும் கொடியேற்றம். அம்மனும் சுவாமியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்துல வளம் வருவார்கள். முதல் நாள் கற்பக விருஷத்திலையும் சிம்ம வாகனத்திலேயும் அவர்கள் வளம் வருகிறார்கள். எதுக்காக மீனாட்சியும் சொக்கநாதரும் வளம் வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அரசனும் அரசியுமாக, அதாவது மீனாட்சி அம்மன் வந்து அந்த ஊரினுடைய கடவுள் மட்டும் இல்ல, அவளே அரசியாகவும் இருந்தாள். அப்ப அரசியும் அரசனுடைய கணவனாக இருக்கக்கூடிய சொக்கநாதர், அரசியினுடைய கணவன் அரசன் ஆக ரெண்டு பேரும் நகர் சோதனைக்கு செல்லுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாம் நாள் சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்திலும் அம்மன் அன்ன வாகனத்திலுமாக உலா வருகிறார்கள். வெள்ளி தகடு போர்த்த இந்த வாகனத்துலதான் இந்த உலா நடைபெறும். மூன்றாம் நாள் இரவுல எம்பெருமான் கைலாச பர்வதத்திலும் காமதேன் அம்மை வந்து காமதேனு வாகனத்திலுமாக வளம் வருவார்கள். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, கைலாச வாகனமும் காமதேனும் வேண்டுவார் வேண்டுவதை அளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நல்குகிறது. ஐந்தாம் நாள் குதிரை வாகனத்துல வருவாங்க. நீங்க விலங்குகளிலேயே குதிரை வேகமா போகக்கூடியது, குதிரை வாகனத்துல ஏன் வர்றாங்கன்னா மக்களுடைய தொண்டுக்கு எந்த இடையூறும் காலதாமதமும் ஆகிவிடக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் சமணர்களுடன் வாதிடுகிற அந்த திருநாள் ஆறாம் திருநாளாக வைத்திருக்கிறார்கள். அப்பவும் ரிஷப வாகனத்துலதான் சுவாமியும் அம்மனும் கிளம்பி வருவாங்க. ஏழாம் நாள் இறைவன் அதிகாரநந்தி மீதும் இறைவி யாழியாகனத்தின் மீதும் பவனி வருகிறார். இப்ப இறைவனுடைய அந்த பிரதோஷ வழிபாட்டை மக்களுக்கு உணர்த்துவதன் வகையிலே இது சுட்டப்படுகிறது. எட்டாம் நாள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. இப்ப இந்த பட்டாபிஷேகத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, நிர்வாக அதிகாரி தலைமை கலெக்டர் இவங்க தான் வந்து வேடம் பூண்டு கொள்ளுகிறார்கள் என்று. ஆனா உண்மையில இந்த நிர்வாக அதிகாரி என்று சொல்லுவதை விட அந்த காலத்துல வந்து கோவிலுக்கு பொறுப்பாளர்கள் சில பேர் இருந்தாங்க, ஒவ்வொரு பணிக்கும் இருப்பாங்க பாருங்க, கிட்டத்தட்ட அதுவும் நிர்வாகம் மாதிரி தான். அவங்க தான் இந்த நாள் விழாவை அவங்க கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எட்டாம் நாள் விழாவை கொண்டாடினார்கள். ஒன்பதாம் நாள் அம்மனுடைய திக்கு விஜயம், திருவிழா பிராணத்துல அம்மன் அரசியாக இருப்பதனால தக்க பருவம் வந்த உடனே அவர்கள் வேட்டைக்கு செல்லுவதும் மற்ற அரசர்களை தனக்கு கீழ் அடிபணிய வைத்தும் பிறகுதான் கைலாசநாதனை கவர்ந்தார்கள் என்பது நம்முடைய வரலாறு. அதற்கேற்றபடியாக இங்கே எப்படி அவர்கள் இந்த அம்மன் வந்து எப்படி திக்விஜயம் செய்தார்கள் என்கிற அந்த நிகழ்வு அப்படியே செஞ்சு காட்டப்படும். மாசி விதிகள்ல தான் இது வரும். பத்தாம் நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம், இது பழைய திருமண மண்டபத்துல கோவிலுக்குள்ள ஒரு அற்புதமான மரவேலைப்பாடுடன் கூடிய திருமண மண்டபம் ஒன்று, ஆட்கள் வந்து ஆட்களுடைய பெருங்கூட்டம் அங்கு இருக்க போதவில்லை என்பதனால இப்ப ஆடி வீதியில மேல ஆடி வீதியும் வடக்காடி வீதியும் சந்திக்கிற பழைய திருப்புகள் மண்டபத்துல இப்பொழுது இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த குலசேகர பாண்டியர், அதே மாதிரி குலசேகர பட்டர் உக்கிரபாண்டிய பட்டர் வழியில வரக்கூடியவர்கள் இந்த சுவாமியாகவும் அம்மனுமாகவும் இருந்து மாலை மாட்டுவதெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில மத்ததுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப ஏன் இந்த திருமண நாள் இப்படி நடைபெறுகிறது, எதற்காக நடைபெற வேண்டும்? நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் இந்த சித்திரை திருவிழா தொடங்கின உடனே கோவிலை சுற்றிலும் ஒரு அறிவிப்பை ஒட்டுவாங்க. அதாவது எந்த விதமான உணர்வும் இல்லாமல் கல்லாக இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு திருமணமா, திருமணமாகாமல் எத்தனை முதிர்கன்னிகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஒவ்வொரு வருஷம் இப்ப நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண நாளை அதாவது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட்டம் அப்படிங்கிறோம். இப்ப அந்த மாதிரி பெருமானும் பெருமாட்டியும் தங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியை தங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடுறாங்களான்னா இல்ல. அதற்கு அடிப்படையாக இந்த ஒவ்வொரு திருவிழாவுக்கும்
ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. கொடியேற்றப்படுகிற அந்த ரிஷபம் தான் தர்ம உருவாகவும் ஆத்மாவினுடைய உருவாகவும் குறிக்கப்படுகிறது. ஆத்மாக்களும் இந்த தர்மத்தையும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக இறைவன் கருணை புரிகிறான். 12 நாள் கொடியேற்றம் நடந்து 12 நாள் இந்த விழா நடைபெறும். 12 நாட்களும் இறைவன் இங்கேயே இருந்து நமக்கு நல்லது செய்ய கருதுகிறான் என்பதுதான் இதனுடைய தத்துவம். 2 நாள் வந்து தூளமும் சூக்குமும் என்கிற இருவகை யாக்கையும் நீக்கி கொள்ளுகிற பயனை குறிப்பதால், 2 நாள் சிவபெருமான் அந்த பூதவாகனத்துல அவர் ஏன் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகங்களை எல்லாம் அழித்தற் பொருட்டு என்று நாம சொல்லலாம். 3 நாள் திருவிழாவுக்கு 3 அப்படின்னு சொல்லும் போது கைலாச பர்வதத்துல இறைவன் எழுந்தருளுகிறார். இதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு இறைவன் அருள் புரிவான் என்று நம்பிக்கையை ஏற்படுத்துவது. பிறகு 4 நால்வகை தோற்றம் மற்றும் இவற்றை நீக்குவது தொடர்பாக அந்த செயல்பாடு நடைபெறுகிறது. 6 காமாதியாரும் தலைமாதியாரும் பதமுத்தியாரும் வினைக்குணம் ஆறினையும் ஒழிக்கின்ற பொருட்டு இந்த 6 விழா நடைபெறுகிறது. 7 7 பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 8 மீனாட்சி அம்மன் வந்து பட்டாபிஷேகம் நடத்தக்கூடிய அந்த சிறப்பான இந்த நாள் இங்கே சுந்தரேஸ்வரிடத்திலே தோற்று போகிறார். தோற்று போய் என்ன பண்றாரு, திருமணம் அதற்கப்புறம்தான் நடைபெறுகிறது. இந்த 10 திருவிழால திருக்கல்யாணம் எதற்கு நடக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு போக வாழ்க்கை அறிமுகப்படுத்துவதற்காக என்று சொல்லுகிறார்கள். இது வந்து ஆகமத்துல ஆகமம் என்பது வேற ஒன்றும் இல்லை, மக்களுடைய வழிபாட்டு முறைகளுக்காக தரப்பட்டிருக்கிற சில வரைமுறைகளைத்தான் நாம ஆகமம் என்று சொல்லுகிறோம். அப்ப முதல் மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்கு இதுதான் பொருள் என்று சொல்லுகிறார்கள். நான் சமூக நல்லிணக்கத்தை 2 பகுதியாக தான் வச்சுக்கிட்டேன், என்ன சொல்லலை நினைக்காதீங்க. இந்த விழாக்களை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போகலாம். அடுத்தது வைகாசி மாதம். வைகாசி மாதத்துல நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி விசாக நட்சத்திரம் வரையாக 10 நமக்கு இந்த வசந்த உற்சவம் என்று சொல்லுவார்கள். வைகாசி மாதம் வந்து வசந்த காலத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமான காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. இந்த வசந்த உற்சவத்தை திருமலை நாயக்கர் தான் மீனாட்சி அம்மன் கோவில அறிமுகப்படுத்தினார் என்று கூட நாம சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு, கோவிலினுடைய கிழக்கே இருக்கக்கூடிய சில வழிபாட்டாளர்களாகிய பட்டர்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டு ஒரு மண்டபத்தை கட்டி வைக்கிறார். அந்த மண்டபம் நீராழி மண்டபம். அதாவது நீராழி மண்டபம்னா வேற ஒன்றும் இல்லை, நடுவுல பெருசா மேடை இருக்கும், அந்த மேடையை சுற்றிலும் கீழே பள்ளமாக இருக்கும், அந்த பள்ளத்துல நீர் நிரப்பி விடுவார்கள். வெயில் காலத்துல இளவேனில்னாலும் வைகாசியில தாங்க முடியாது. அப்ப அந்த இளவேனில் காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேடைகள்ல போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க, சுத்தி தண்ணி இருக்கும், அப்ப நன்றாக குளுமையாக இருக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த வசந்த உற்சவத்துல இந்த மாதிரி சுவாமியும் அம்பாளையும் இந்த மேடையில உட்கார வச்சு விழாக்கள் நடக்கின்றன. பிறகு ஆணி மாதம் மக நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் வரை உள்ள நாட்கள்ல இந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. ஆணி மாத உற்சவம். அது மாதிரி முளைக்கொட்டு விழா என்பது ஆடி மாதத்துல நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. நான் முன்னையே சொன்னேன், அம்மன் மட்டும்தான் இந்த முளைக்கொட்டு விழாவில் கலந்துக்கிடுவாங்க. அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த முளைக்கொட்டு விழாவின் போது ஆடி வீதியில மட்டும்தான் அவங்க சுத்தி வருவாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, ஆடி வீதி பிரகாரத்துல இது நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து முக்கியமானது ஆவணி மூல திருநாள். இந்த ஆவணி மூல திருநாளை தான் நம்ம 2 பகுதியில இன்னும் நல்லா விரிவா பார்க்க போறோம், எப்படி சமூக நல்லிணக்கம் இருக்கிறது என்று. இந்த ஆவணி மூல திருநாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னா புட்டு திருவிழா அப்படின்னு பேரு. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம பின்னால பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரத்தோடு பூர்த்தியாகிற 18 விழாவாகும் இந்த புட்டு உற்சவம். 6 சந்திரசேகரர், 6 மீனாட்சி சொக்கேசர், இந்த மாதிரி வரக்கூடிய விழாவைத்தான் ஆவணி பெருவிழா, ஆவணி மூல பெருவிழா என்றெல்லாம் நாம சொல்லுகிறோம். என்னென்ன விழாக்கள் நடைபெறுகின்றன என்று சொன்னால், அதாவது அந்த நாள்ல இந்த ஆவணி மூல திருநாள்ல கறிக்குறிக்கு உபதேசித்தது, நாரைக்கு முத்தி கொடுத்தது, மாணிக்கம் விற்று அருளியது, தருமிக்கு பொற்களி அளித்தது, உளவாக்கோட்டை அருளியது, அதே மாதிரி பாணனுக்கு அங்கம் வெட்டியது,
வளையல் விற்ற அந்த படலம், சொக்கநாதனுடைய பட்டாபிஷேகம். நீங்க சித்திரை திருவிழால அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துடும், நீங்க வைகாசியில தான் சொக்கருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. குதிரை கயறு மாறுதல், நரி பரியாக மாறுதல், பிட்டுக்கு மண் சுமத்தல், விறகு விற்றலோடு இந்த ஆவணி மூல திருநாள் முடிவு பெறுகிறது. பிறகு இந்த திருநாள்லாம் வந்து எப்படி சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கு, இதுக்கும் திருவிழா புராணமாகிய இலக்கணத்துக்கும் என்ன தொடர்புன்றது நம்ம ரெண்டாம் பகுதியில பார்க்க போகிறோம். இப்ப நம்ம வந்து ஆவணி மாசம் வரைக்கும் பார்த்துருக்கோம், ஆடி ஆவணி, அடுத்து புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் நமக்கு எல்லாம் தெரியும், அம்பிகையை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான மாதம். இதுல நவராத்திரி விழா நடைபெறுகிறது. அம்மனை கொலு மண்டபம்னு தனியாவே அம்மன் சன்னதியில ஒரு மண்டபம் இருக்கிறது, அங்கே சென்று அம்மனை இருத்தி 9 நாளும் 9 விதமான அலங்காரங்களை செய்கிறார்கள். ராஜராஜேஸ்வரி அலங்காரம் ஒரு நாள், மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசித்தது ஒரு நாள், வேதத்திற்கு பொருள் உரைத்தது, தடாதகை பிராட்டியாருடைய திருமணம், தடாதகை பிராட்டியாரினுடைய அந்த திருமணத்துல குண்டோதரனுக்கு அன்னமிடுதல், முருகனுக்கு வேல் வழங்குதல், அந்த 8வது நாள் மகிஷாசுர மர்த்தினி, 9வது நாள் சிவபூஜை, அதோடு இந்த நவராத்திரி விழா நிறைவு பெறுகிறது. உற்சவம் கிடையாது நவராத்திரி விழாவின் போது, உற்சவம் கிடையாது. இப்ப நான் சொன்ன மற்ற இதுலாம், சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும், வைகாசி பெருவிழாவாக இருக்கட்டும், ஆடி முளைக்கொட்டு விழாவாக இருக்கட்டும், ஆவணி மாதமாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து உற்சவம் உண்டு. ஐப்பசியில நடக்கிற, சாரி, புரட்டாசியில நடக்கிற இந்த முளைக்கொட்டு விழாவில், அது புரட்டாசி மாதம் நடைபெறுகிற நவராத்திரி விழால அம்மனை மட்டும் உற்சவரை கொண்டு போய் கொலு மண்டபத்துல வைத்து அலங்காரங்கள் செய்வார்கள், மக்கள் தான் வந்து வணங்குவாங்க. அடுத்து ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா பூர்வபட்ச பிரதமை முதல் சஷ்டி வரையிலான 6 நாட்கள் கோலாட்ட திருவிழா புதுமண்டபத்துல நடைபெற்று வருகின்ற இந்த விழாவில் மீனாட்சி அம்மன் வந்து உலா வருகிறது. அப்ப பெண்கள் முன்னால கும்மி அடித்து கொண்டே, இதுவும் கோவிலுக்குள்ளதான் அம்மன் புறப்பாடாகி வரும், பெண்கள் கும்மி அடித்து கொண்டே வருவார்கள். இதை கோலாட்ட ஜாத்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கோலாட்டம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து பண்பாட்டு கலப்பின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவித்ர உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்துல 2 விழாக்கள் நடைபெறுகின்றன. அடுத்து கார்த்திகை மாதம் நமக்கெல்லாம் தெரியும், தீப திருநாள், இல்லங்கள் தோறும் நாம கொண்டாடுவோம். இதுவும் மீனாட்சி அம்மன் கோயில கொண்டாடப்படுகிறது, 10 நாட்கள் விழாவாக இருக்கிறது. பிறகு மார்கழி மாதம் ஒரே விழா காலம்தான், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, ஏறத்தாழ 15 ஏக்கர் அளவில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலையே சிறிதாக ஆக்கும் அளவிற்கு பெருங்கூட்டம் அலைமோதும். திருவாதிரை நாள் விழா, இந்த எண்ணெய் காப்பு உற்சவம், இதெல்லாம் வந்து நடக்கின்றது இந்த மாதத்துல, மார்கழி மாதத்துல. பிறகு அஷ்டமி சப்பரம், இந்த அஷ்டமி நாள் அன்னைக்கு, மார்கழி அஷ்டமி அன்னைக்கு பெருமான் உலா வந்து படி அளக்கிறார், வீதிகள் தோறும் போவார் பெருமான். அப்ப அவர் படி அளப்பதனாலே உலகம் உயிர்க்கிறது என்பதாக தத்துவங்கள் பேசுகின்றன. பிறகு தை மாதம் தெப்பத்திருவிழா, இதுவும் வந்து முழுக்க முழுக்க நாயக்கர் மன்னர் தான் இந்த மாதிரி கட்டமைத்தார் என்று சொல்லுகிறார்கள். கொடியேற்றத்துடன் துவங்குகின்ற இந்த விழால பாத்தீங்கன்னா, இது திருவாதிரை நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு 12 தினங்கள் நடைபெறுகிறது. புனர்பூசத்தன்று கதிரறுப்பு திருவிழாவும், பூச நட்சத்திரம் நடைபெறுகிற தெப்ப உற்சவமும் ராஜ உற்சவம் என்று சொல்லுகிறார்கள். தெப்ப விழாவை தெப்ப திருவிழா என்று சொல்லுவார்கள். இதுவும் நல்ல விரிவாக நடைபெறுகிறது. 12 நாள் இருக்கு, நம்ம ஆய்வு கட்டுரை எழுதும் போது பார்க்கலாம் என்ன குறிப்பிட்ட நேரத்துல நம்ம சொல்லணும். பிறகு மாசி மாதம், மாசி மக விழா என்று இதை சொல்லுகிறோம். இந்த திருமலை மன்னர் காலத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த விழா வந்து திருக்கல்யாணம், திருத்தேர் உலா ஆகியன இந்த விழாலையும் நிகழ்கின்றன மாசி மகத்திலையும். அடுத்து பங்குனியில கோடையில வர்ற வசந்த விழா, நீங்க வைகாசியில ஒரு வசந்த விழா இருக்கு, பங்குனியில வருவது கோடையில் வருகின்ற ஒரு வசந்த விழா. இந்த பங்குனி உற்சவம் சொக்கநாத பெருமான் மதுரையின் கிழக்குல இருக்கக்கூடிய திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்புவனத்துல நீங்க மதுரை வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கான காரியங்களை தருவதற்கு அந்த திருப்புவனத்துக்கு தான் போவாங்க. அந்த திருப்புவனத்துல போய் நீ அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானே ஆணையிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த திருப்புவனத்துக்கு தான் பெருமான் போவாரு. ஒரு முறை அப்படி போய்விட்டு மீள திரும்ப முடியாதால் இன்றைக்கு அந்த வழக்கம் இல்லை, பெருமான் இங்கதான் இருக்கிறாரு, எங்கேயும் ஒரு உலா போகலை என்பதாக சொல்லுகிறார்கள். இதுதான் 12 நாள் நடக்கக்கூடிய, இந்த 12 மாதங்கள் நடக்கக்கூடிய 13 நாள் விழாக்கள் என்று நாம சொல்லலாம். சரி, இந்த விழாக்கள்ல எப்படி மக்கள் பங்கு கொள்ளுகிறார்கள், எப்படி சமூக நல்லிணக்கம் இருக்கிறது என்று நாம பார்த்தோம் அப்படின்னா,
ரொம்ப அற்புதமாக இந்த விழாக்களை கட்டமைத்திருக்கிறார்கள். இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதல்லயே தெருக்களை பற்றி சொல்லுகிற போது, ஒவ்வொரு மாதத்திலையும் அந்தந்த தெருக்கள்ல, இப்ப சித்திரை வீதி அப்படின்னா சித்திரை வீதியிலதான் சுவாமி அம்மன் உலா வருவாங்க. ஆவணி மூல வீதி அப்படின்னு சொன்னா ஆவணி மாதம் நடக்கிற புட்டு திருவிழால சுவாமி அம்மன் உலா வருவாங்க. மாசி மாதத்துல மாசி வீதியில உலா வருவாங்க. ஆனா திருமலை நாயக்கர் மதுரைக்கு, திருமலை நாயக்கர் வந்து மதுரை ஆண்ட மன்னர்கள்ல ரொம்ப புகழ் பெற்றவர். மதுரையினுடைய நிர்வாகம் கட்டமைப்புல ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டவர்னு சொல்லலாம். இந்த நாயக்கர் தான் வந்து நிறைய விழாக்களை நடத்துறாரு. இப்ப மாசி மாதம் வந்து பெருமக்கள், விவசாய பெருமக்களால இந்த விழால நடக்க கலந்துக்கொள்ள முடியல, அவங்களுக்கு வயல் வேலைகள் இருக்கின்றன என்பதனால அவர் தான் அறுவடையெல்லாம் முடிகின்ற காலமாகிய சித்திரை நாள்ல இந்த பிரம்மோற்சவத்தை அப்படியே என்ன செய்யறாரு, கொண்டு போய் மாசி மாதம் நடைபெறுகிற விழாவை சித்திரை மாசத்துக்கு கொண்டு போயிடுறாரு. இது வந்து நானா சொல்லல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருநாள் விழாக்கள்ல சுவாமி எந்த வீதியில உலா வர்றாருன்னா, இப்ப பேர் அடிப்படையில சித்திர வீதியிலதான் உலா வரணும். ஆனா சுவாமி அம்மனும் மாசி வீதிகள், நகரத்தினுடைய குறையில்லையாக இருக்கக்கூடிய மாசி வீதியிலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உலா வருகிறார்கள். திருமலை நாயக்கர் ஏன் இப்படி மாத்துறாரு அப்படின்னு சொன்னா, விவசாய பெருங்குடி மக்கள் கலந்து கொள்ள முடியவில்லை, இன்னொன்று ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும், அந்த தேர் இழுப்பதற்கு உழைக்கின்ற மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு தேவை என்பதனால அவர்களுடைய வசதிக்காக அவர் இந்த விழாவை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். ஆக மக்கள் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்திலையும் தங்களை இணைத்து கொண்டு ஒருங்கிணைந்து நடைபெறுகிற விழாக்களாக இந்த விழாக்கள் அமைந்திருக்கின்றன. சரி, இதுல சமூக நல்லிணக்கம் எங்கிருந்து வரும், சமூக நல்லிணக்கம் எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, மிக அருமையாக இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவணி மூல திருநாள், நான் சித்திர விழாவைத்தான் உங்களுக்கு விரிவா சொன்னேன். ஆவணி மூல விழாவெல்லாம் நான் விரிவாக சொல்லலை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் 10 நாள், 18 நாள், 40 நாள், 41 நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழா நடக்கிறது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கேட்பதற்கு நம்ம கொஞ்சம் சலிப்பா இருக்கும்ன்றதுனால நான் சித்திர விழாவை மட்டும் விளக்கமாக சொன்னேன். மற்ற விழாக்களும் கூட இப்படி 10 நாள், 11 நாள், 12 நாள் என்றெல்லாம் விழாக்கள் நடைபெறுவது உண்டு. இப்போ இந்த ஆவணி மூல திருநாளை நாம புட்டு திருவிழான்னு சொல்றோம். ஆவணி மாதம் திருக்கோவில்ல இந்த விழா நடைபெறுகிறது. 12 நாள் நடைபெறுகிற இந்த விழாவில் இறைவன் வந்திக்காக புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நடத்தப்படுகிறது. நான் முதலே குறிப்பிட்டேன், மதுரையில் நடக்கக்கூடிய விழாக்கள் அனைத்துமே இந்த இலக்கியம், திருவிளையாடல் புராணம் என்கிற இலக்கிய பணுவலை ஒட்டித்தான் நடைபெறுகிறது. நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதிதாக புராணங்கள் எழுதுகிறவர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெருந்தகை, அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் அங்கே வா உவேசாவினுடைய மான இது ஆசிரியர். அவரை வந்து 20ஆம் நூற்றாண்டு கம்பரும்பாங்க. எங்கேயாவது ஒரு ஊரில் புராணம் இல்லைன்னா அந்த ஊர்க்காரர்கள்லாம் சேர்ந்து வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களே, எங்கள் ஊருக்கு ஒரு தலைபுராணம் எழுதி கொடுங்கன்னு. உடனே அவரும் எழுதி கொடுப்பாராம். இப்படி அவர் எழுதிய தலபுராணங்கள் ஏராளம். அதனாலதான் அவரை வந்து 20ஆம் கம்பன் வந்து எப்படி 10,000 பாடல்களுக்கு மேல பாடினானோ, அது மாதிரி இவரும் 10,000 பாடல்களுக்கு மேல பல நூல்களை அமைத்திருக்கிறார். அது குறிப்பாக தலபுராணங்களை அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பின்னால வந்த தலபுராணங்கள். ஆனா மதுரையினுடைய அந்த பெருமையை சொல்லுகிற திருவிளையாடல் புராணம் தொடக்க காலத்துல இருந்தே இருக்கு. 12 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஆவணி மூல திருவிழாவில் இறைவன் வந்திக்காக புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நிகழ்த்தப்படுகிறது. இந்த 12 நாள் விழாவில் சிறப்புற்றது இத்திருநாள் என்பதால், ஆவணி மூல திருநாள்ல பல விழாக்கள் இருக்கு, நம்ம ஒன்னா பார்க்க போறோம். இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா அந்த புட்டுக்கு மண் சுமத்தல் தான். அதனால இந்த திருவிழாவையே நீங்க மதுரை பக்கம் போய் கேட்டீங்கன்னா புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. இந்த விழாவிற்கு அடிப்படையாக இருப்பது மதுரை தலபுராணம், அதாவது இந்த திருவிளையாடல் புராணம். மதுரை தலபுராணத்தை தான் நம்ம திருவிளையாடல் புராணம்னு சொல்றோம். இந்த புராணத்தில் அமைகிற பல கதைகள் கோவில் திருவிழாவுக்கு அடிப்படையாக அமைகின்றன. இவ்விழாவில் பற்பல திருவிளையாடல்களை நடத்தப்படுகின்றன. இவ்விழாக்கள் திருவிளையாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன என்று பல திருநாய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா,
இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆவணி மூல திருநாள் என்பது பிரம்மோற்சவங்கள்ல ஒன்றாக இருப்பதனாலே இந்த விழா 12 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த விழாவிற்குரிய திருவிளையாடற்கான கதைகள், இந்த நகரத்தை பற்றிய பல கதைகள் இருக்கு இல்லையா, அந்த பல கதைகளும் அப்படியே நடத்தி காட்டப்படுகிறது. முதல் நாள் விழால கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த திருவிளையாடல் நடைபெறுகிறது. அதாவது கரிக்குருவிக்கு பெருமான் உபதேசம் செய்வது போன்ற ஒரு பதுமையை வைத்திருப்பார்கள், ஒரு பொம்மை. அடுத்து 2வது நாள் விழா என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடல். நாரை நமக்கெல்லாம் தெரியும், அது வந்து உணவுல வந்து மாமிச உணவு, குறிப்பாக மீன்களை உண்ணும். ஆனா இந்த நாரை வந்து அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாம இருந்ததுன்ற மாதிரி திருவிளையாடல ஒரு கதை இருக்கு. அடுத்து 3வது நாள் மாணிக்கம் விற்ற திருவிளையாடல். இந்த மாணிக்கம் விற்ற திருவிளையாடல்னா என்ன அப்படின்னா, அரசன், பாண்டிய அரசனுடைய மகனாக இருக்கிறான். அவனுடைய தாயத்தர்கள் எல்லாம் இந்த உடைவாள் கேடயம் கிரீடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க, மகுடத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப புதிதாக அவன் மகுடம் சூடிக்கொள்ள வேண்டும் என்றால் பொக்கிஷத்துல மகுடமும் இல்ல மணிகளும் இல்ல. அப்ப இறைவன் வேண்டுகிற போது இறைவனே மாணிக்கம் விற்கின்ற வியாபாரியாக வந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். 4வது நாள் தருமிக்கு பொற்கிளி அளித்த அந்த திருவிளையாடல். 5வது நாள் உலவாக்கோட்டை அருளைய திருவிளையாடல். 6வது நாள் பாண்டியனுக்கு அங்கம் வெட்டிய திருவிளையாடல். 7வது நாள் வளையல் விட்ட திருவிளையாடல். 8வது நாள் குதிரை கயிறு மற்றும் திருவிழா பற்றிய நரி பரியாக்கிய படலம். 9வது நாள் புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். இதுதான் ரொம்ப முக்கியம். 10வது நாள் பானபத்திரனுக்காக இறைவன் விறகு சுமந்தார். 11வது நாள் தேர் திருவிழா. இது 12வது நாள் தீர்த்தவாரி. ஒவ்வொரு நாளும் அளிக்கப்படுகின்ற இந்த திருவிளையாடல்கள், நடத்தப்படுகின்ற திருவிளையாடல்கள் அன்றைய விழாவாக கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி, இப்ப இந்த கோவில்கள்ல நடைபெறுகிற 12 மாதத்துல 13 திருவிழா அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த புட்டு திருவிழா என்று சொல்லப்படுகிற ஆவணி மூல திருநாள், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி வீதிகள்ல தான் சுவாமியும் அம்பாளும் புறப்பாடாகி உற்சவமாக அவங்க போய் மக்களுக்கு அருள் புரிகிறார்கள். இந்த விழால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா 12 விழாவை எடுத்துட்டு அதுல சமூகம் நல்லிணக்கணும் அது ஒரு பெரிய ஆய்வாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் சொல்லுகிற போது ஒரே ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி, ஒரு மாதிரி ஆய்வு மாதிரி நான் பிட்டு திருவிழாவை எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாள் விழாவிலும் வேறொரு ஒவ்வொரு சாதியினர் பங்கெடுக்கின்றனர். இந்த ஏற்பாடு நாயக்க அரசனாகிய திருமலை மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்டது. அது வரைக்கும் கோவில் ஒரு கொள்ளையடிப்பவர்களின் கூடாரமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பின்னாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோவில்ல பல்வேறு ஜாதியினரும் பங்கெடுக்கின்ற ஒரு சமத்துவ நெறிமுறை வந்திருக்கிறது போலும். இப்ப இந்த மாணிக்கம் விற்ற திருவிளையாடல், அதாவது தெய்வமே மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சுந்தரேஸ்வரரே தானே ஒரு தன வணிகராக வந்து மாணிக்கங்களை விற்கிறார். இந்த விழாவை திருவிளையாடற்பாணத்துல இதுக்கு பெரியதா ஒரு கதையை வச்சிருக்காங்க. இந்த கதையின்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த விழாவுக்கு அதாவது சிவபெருமானாக ஒருவர் வேடமிட்டு கொள்ளுகிறார். சிவபெருமான் வியாபாரியாகத்தானே வர்றாரு, அது மாதிரி தன்னையும் வேடமிட்டு கொண்டு வந்து அவர் வந்து இந்த வைரங்களை விற்கிறார். யாருக்கு விற்கிறாரு? இளவரசனுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் இல்லையா, அதனால அந்த இளவரசனுக்கும் மந்திரிமார்களுக்கும் விற்கிற போது அந்த ஒரு நிகழ்வு திருவிளையாடற்பாணத்துல சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை கோவில் ஓதுவார், வாசிப்பார், இல்லைன்னா கதையா சொல்லுவார். இதை எல்லாரும் கேட்டுக்கிருவாங்க. இப்ப இன்றைக்கும் கூட இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, மதுரையில பல்வேறு தரப்பினர் இருக்காங்க. நீங்க மதுரையினுடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, நமக்கு 2வது பெரிய நகரம் என்று சொல்லுவோம். இங்க வந்து பல்வேறு தரப்பினர் இருக்காங்க. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் ஜாதி அடிப்படையில பாக்குற போது சௌராஷ்டிரர்கள் எப்பவுமே முன்னணியில இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த மாணிக்கம் விற்கிறவனாக வந்திருக்கக்கூடிய ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரை இறைவனே வந்தார் இல்லையா வியாபாரியா, அதனால யாராவது ஒருத்தரை அது மாதிரி ஒரு போலச் செய்தலாக அலங்காரம் செய்து யானை மீது அமர்த்தி கூட்டி வருவார்கள். இப்படி சிவபெருமானுடைய அம்சமாக வர, இப்ப சித்திரை திருவிழாலெல்லாம் அம்மன் வந்து அம்பு போடுது அப்படின்னா அந்த கோவில்ல வழிபாடு ஆற்றக்கூடிய பூசகர்களுடைய பிள்ளைகளை அம்மனும் சுவாமியுமாக அலங்கரித்து அந்த அம்மனும் சுவாமியும் இருக்கிற தேர்ச்சப்பரத்துல வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
அதுல அவர்கள்தான் வந்து மேல்நிலையில இருக்கக்கூடிய சமூகத்தின் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனா சாதாரண மக்களும் ஈடுபடணும் இல்லையா? அதனாலதான் ஆவணி மூல திருநாள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த திருக்கல்யாணம் தொடர்பாக இருக்கிறதுலாம் அந்த பட்டர்களுடைய கை தான் ஓங்கி இருக்கு, வேற யாரும் உள்ள நுழையிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆவணி மூல திருநாள்ல ஆவணி வீதிகள்ல சுவாமி உலா வருகிற போது இந்த பெருமக்கள், எந்த பெருமக்கள், தங்களுடைய அந்த குழுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள், அவர்கள் வேடிக்கையை ஒரு அந்த வேஷம் போட்டு கொள்ளுகிறார்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா மதுரையில காசுக்கார செட்டியார்னு ஒரு வகுப்பினர் இருக்காங்க. இவங்க தன வணிகர்கள், தன வைசியர்கள் அப்படின்னு இவங்களை அந்த காலத்துல குறிப்பிடுவாங்க. இந்த தன வணிகர்கள்ல ஒருவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அன்றைக்கு பெருமான் வந்த கோலத்தை இன்றைக்கு புனைந்து கொள்கிறார். ஒரு வியாபாரியா மாறுறார் அவரு. அவர் ஒரு டாக்டரா கூட இருக்கலாம், ஆனா அந்த பிறப்பினாலே அந்த காசுக்கார செட்டியார் இனத்தை சார்ந்தவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இறைவன் வந்த உருவத்தை தான் தரித்து கொண்டு அந்த நிகழ்வை போல செய்தல் அப்படி நடித்து காட்டுவார்கள். பிறகு சுவாமியும் அம்மனும் புறப்பாடாகி ஆவணி மூல வீதிகளில் உலா வருவார்கள். அடுத்து தருமிக்கு பொற்கிளி அளித்த திருவிளையாடல். தருமி கதை நமக்கு தெரியும் எல்லாருக்கும், நாகேஸ்வரனை நினைவுபடுத்திக்கோங்க. அடுத்து இந்த தருமிக்கு பொற்கிளி அடித்த திருவிளையாடல் யாரால் நடத்தப்படுகிறதுனா, கன்னடிக பண்டாரம் என்று சொல்லப்படுகிற வீரசைவர்கள். என்னங்க நீங்க இந்த கன்னடிகங்கிறீங்க, வீரசைவர்கள்ங்கிறீங்க, இவங்கெல்லாம் எங்கே இருக்கணும், கர்நாடகாலையில இருப்பாங்க அப்படின்னா இல்லை, மதுரையில் அவங்க இருக்காங்க, இன்றைக்கும் இருக்கிறார்கள். தங்களுடைய அடையாளத்தை தொலைத்தது போல மூடி மறைத்து வைத்துக் கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரை மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய நக்கீரர் திருக்கோவில்னு ஒன்று இருக்கு, அதனுடைய வழிபாட்டு பூசைகள் இவர்களுக்குத்தான் உரியதாக இருக்கிறது. தருமிக்கு பொற்கிளி அளித்த இந்த திருவிளையாடல்ல கன்னடிக பண்டாரம் எனப்படுகிற வீர சைவர்கள் நடத்தி கொள்ளுகிறார்கள். அடுத்து ஐந்தாம் நாள் உளவாக்கோட்டை அருளிய திருவிளையாடல். இதுல சைவ வேளாள பெருமக்கள், சைவ வேளாள பெருமக்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர். அது எந்த குடும்பம் அப்படின்னா, தற்போது மதுரை வீரன் கோவில்ல பூசர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆறாம் நாள் பாணனுக்கு அங்கம் வெட்டிய திருவிளையாடல். அதாவது தன் குருவின் மனைவியையே தீய எண்ணத்தோடு பார்த்தமையினாலே அவனுக்கு பெருமானை நேரடியாக வந்து தண்டனை தருகிறார். அந்த காயத்தோடைய அவன் இருக்கிறான். அப்ப அத வந்து பாணனுக்கு அங்கம் வெட்டிய படலம் அப்படின்னு திருவிளையாடல் பிராணமும், பாணனுக்கு அங்கம் வெட்டிய திருவிளையாடல் என்பதும் சொல்லப்படுகிறது. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த விழால தக்கிர வேலை இருக்கு பாத்தீங்களா, அதனால மதுரையில இருக்கக்கூடிய தையற்கார தெருவுல போய் அந்த குழுவினுடைய தலைவனை அழித்து வருகிறார்கள். ஏழாம் நாள் வளையல் விட்ட திருவிளையாடல். இதை பத்தி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். நான் கடைசியை சுருக்கமா ரெண்டு வரியில மூணு வரியில அந்த கதையை சொல்ல பாக்குறேன். ஏழாம் நாள் வளையல் விட்ட திருவிளையாடலை தொடர்ந்து வளையல்கார செட்டியார்கள் பல பேர் இங்கேயே இருக்கிறாங்க. எட்டாம் நாள் குதிரை கயிறு மாற்றுகிற விழா. அனுப்பாநடி பகுதியை சார்ந்தவர்கள் குதிரை கொண்டு வருகிறார்கள். ஒன்பதாம் நாள் புட்டுக்கு மண் சுமத்தல். இப்ப இந்த ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு இனக்குழுவை சார்ந்த, அப்படி கூட சொல்ல வேணாமே, இனக்குழுன்னு சொல்றது பதிலா ஒவ்வொரு ஜாதியிலிருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்றாங்க, ஒருத்தர் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அந்த வகையில பல்வேறு தரப்பினரும் ஒருங்கி இருந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக இந்த விழா இருக்கிறது. இதுல நான் முதல்ல சொன்னேன், மாணிக்க முட்ட திருவிளையாடலுக்கு காஸ்கார செட்டியார், தருமிக்கு பொற்கிளி அளித்ததற்கு கன்னடிக பண்டாரம் எனப்படுகிற வீர சைவர்கள். சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க சைவ வேளாள குடும்பம், அந்த உளவாக்கோட்டை அருள்வது. ஆறாம் நாள்ல பாணனுக்கு அங்கம் வெட்டியதுல தோல் தைக்கிறவன, அந்த தைக்கக்கூடியவர்களை தையற்கார தெருவில இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஏழாம் நாள் வளையல் விட்ட பெருநாள். இந்த வளையல் அணிவிக்கக்கூடிய அவங்க வந்து வளையல்கார செட்டியார்கள்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் வந்து கேஸ் ஸ்டடியா எடுத்திருக்கேன். இந்த அது மாதிரி குதிரை கயிறு மாற்றும் திருவிழாவில் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீங்க இஸ்லாமிய படையெடுப்பு தமிழகத்துக்கு எப்போ வந்தது அப்படின்னாக்க நம்ம மாணிக்கவாசகருடைய படையெடுப்புன்னு சொல்றோம். ஆனா உண்மை அது இல்லை. மாணிக்கவாசகர் காலத்திலேயே அரேபியாவிலேருந்து நம்மளால குதிரை வாங்கியிருக்கான். அப்ப குதிரை வாங்குறதுனால அப்ப அரேபியர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த காலத்திலேயே இஸ்லாமியர்களுடைய வருகை தமிழகத்துல இருந்தது அப்படின்னு என்னுடைய நண்பரும் மறைந்த
நாவலாசிரியர் அமரர் அர்ஷியா அப்படிங்கிறவர் தன்னுடைய ஏழரை பங்காளி நாவலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். மதுரைக்கும் இஸ்லாமியர்களுக்குமான தொடர்பு மாணிக்கவாசகர் காலத்திற்கு முன்பிருந்தே இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த குதிரை கயிறு மாட்டுகிற விழால இந்த குதிரையை யாரு பிடிச்சிட்டு வருவானா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு இஸ்லாமியர் சாமி புறப்பாடாய் வரும்போது ஒரு வெள்ளை குதிரையும் அந்த வெள்ளை குதிரையை பிடித்து கொண்டு அந்த இஸ்லாமியருமாக அவர்கள் முன்னே நடந்து வருகிறார்கள். அது இன்றளவும் அது நடைபெறுகிறது. அப்ப ஒவ்வொரு நாள் திருவிழாலையும் ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவர்கள் தங்களை இறைவனாக பாவித்துக் கொள்ளுகிற அந்த முறைமை இந்த திருவிழாக்கள்ல இருக்கு. அதனாலதான் மாணிக்கம் மிற்ற படலத்துக்கு தனவேசியர், தருமிக்கு பொருட்கள் எடுத்ததுக்கு வீர செய்வ கண்ணடிகர், ஐந்தாம் நாள் உழவாக்கோட்டை அருளியது வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்பாதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாய வேலைகளை வேளாளர்கள் தான் செய்கிறாங்க, அதனால அந்த பானனுக்கு அங்கம் வெட்டியதை அவளை வச்சே கொடுக்குறாங்க. ஏழாம் நாள் வளையல் விட்டுற திருவிழையாளர் வளையல்கார செட்டியார்கள் நடத்துகிறார்கள். எட்டாம் நாள் குதிரை கயிறு மாற்றுறதுக்கு தான் அந்த இஸ்லாமிய சகோதரர் வருகிறார்னு பார்த்தோம். ஒன்பதாம் நாள் பிட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழையாடல்ல அந்த பிட்டு தோப்புன்னே இருக்கு மதுரையில ஆற்றினுடைய கரையில பண்டார இனத்தை சார்ந்தவர்கள் அதை நடத்துகிறார்கள். இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சமூக நல்லிணக்கம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த ஆவணி மூல திருநாள்ல ஒரு நாள் திருவிழாவை எடுத்துக்கிட்டு நான் விளக்கமாக சொல்லுகிறேன். ஏழாம் நாள் வளையல் விட்ட திருவிளையாடல், இந்த வளையல் விட்ட திருவிளையாடல் நடக்கும். அதாவது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வளையல் செட்டியார்கள் அப்படின்னு ஒரு இனக்குழுவினர் மதுரையில் இருக்காங்க. இவங்க தான் திருக்கோவில்களில், இப்போ திருக்கோவிலில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீ விபத்து நடந்து கடைகளையெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கடைகள்லாம் உள்ளே இருந்தது. இந்த உள்ளே இருக்க கடைகள் வாடகையெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கடைக்காரர்கள்லாம் பெரும்பாலும் இந்த வளையல் செட்டியார்களாக தான் இருந்தாங்க. மதுரையினுடைய சித்திரை விதிக்கும் ஆவணி மூலை விதிக்கும் நடுவில் வரக்கூடிய குறுக்கு சந்துகள் இரண்டு மூன்று சந்துகளில் இந்த வளையல் செட்டியார்கள் தான் இருந்தார்கள். இந்த வளையல் செட்டியார்கள் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு அந்த வளையல் திருவிழா நடக்கும்போது அப்படின்னா அதை பார்ப்போம். அதை விரிவாக பார்க்க அதோட நான் வந்து நிறைவு செஞ்சிருவேன். ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மற்ற விழாக்கள்லாம் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். விழா நடக்கிற போது நீங்கள்லாம் மதுரைக்கு வந்தால் இன்னும் கூட நன்றாக உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வளையல் திருநாளில் பெருமான் வந்து வளையல் போட வந்தார். இது திருவிழா பிராணத்தில் இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த பரஞ்சோதியார் வந்து இந்த உரையாடலை வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஆனால் நமக்கு நேரம் இல்லை, நம்ம சமூக நல்லிணக்கத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் இந்த முனி பத்தினிகளும் தேவ ரிஷிகளும் இறைவனை வணங்காமல் நம்மளே வந்து ஒழுக்கமாக இருக்கோம், அதனால எதுக்கு இறைவனை வணங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ சிவபெருமானும் திருமாலும் இணைந்து பேசி திருமால் மோகினியாகவும் சிவபெருமான் ஒரு வளையல் விற்கிறவராகவும் உருமாறுகிறார்கள். இந்த மோகினி வந்து ரிஷிகள் தவம் செய்கிற இடத்திற்கு போகிற போது ரிஷிகள் தங்களுடைய அடிப்படை ஒழுக்கத்திலிருந்து நழுவி தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து இந்த ரிஷிகள் எல்லாம் மோகினியின் பின்னால போறாங்க. பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா, இப்ப வளையல் சத்தம் கேட்கிறது. இப்ப மாதிரி பெண்கள்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடை போட முடியாத காலம், இப்படி வளையல் இருப்பவன் அல்லது கிணற்றிலே தண்ணீர் சேர்ந்துவது இந்த மாதிரியான நேரங்கள்ல மட்டும்தான் நாம வந்து பெண்களை வெளியில பார்க்க முடியும். அப்படி இந்த முனிவர்களுடைய மனைவியர் எல்லாம் இல்லத்திலே இருந்து இல்லற கடமை ஆற்றி கொண்டிருக்கிற போது சிவபெருமான் ஒரு பிரம்மச்சரி வடிவெடுத்து போகிறார். இவருடைய அழகுல அந்த பெண்கள் மயங்கி தங்களை இழக்கிறார்கள். அப்ப அவனிடத்துல கேட்கிற போது வந்தவன் பெருமான் இல்லையா, அவன் பல்வேறு விதமாக இந்த பாடல்கள்ல மறைபொருளாக சிலவற்றை சொல்லி அவர்களை மறுதளிக்கிறான் என்பதையும் நாம பார்க்கிறோம். இது எதனால அப்படின்னா ஒரு சாபத்தின் காரணமாக எம்பெருமான் இந்த பெண்களுடைய கைகளை தொட்டு வளையல போட்ட உடனே அவர்களுக்கு பாபம் நீங்கி முக்தி அடைந்தார்கள் என்பதான ஒரு முன்கதை பின்கதை எல்லாமே திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. இப்ப இதை மனசுல வச்சுக்கோங்க, பெருமான் வளையல் விட்டார். அதே மாதிரி இந்த ஆவணி மூல திருநாள்ல வளையல் விட்டுற பெருநாள்ல பெருமான் உற்சவமாக வருகிற போது பெருமான் கையில வளையல் இருக்கும், அவர் வளையல் வியாபாரியா வர்றாரு. இந்த விழா எப்படி சமூக நல்லிணக்கம் ஆகிறது என்று சொன்னால், வளையல் விற்கின்ற அந்த வளையல் செட்டியார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இனக்குழு, அந்த இனக்குழுல ஒருவர் சிவபெருமானாக அங்கீகரிக்கப்படுகிறார்.
அதாவது அந்த ஒரு வளையல் செட்டியார்கள் மாதிரி வெண்ணிறமான ஒரு ஆடை, சிவப்புல தலைப்பாக எல்லாம் வைத்து கொண்டு அவருக்கு அவர் தனிப்பட்ட முறையில செலவு பண்றது, அதையும் நம்ம பார்க்கணும். சமூக நல்லிணக்கணும்னு சொன்னதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இனக்குழுவை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருவருக்கு அடிப்படையான பல்வேறு உதவிகளை செய்து விடுகிறார்கள். இந்த வளையல் செட்டியார் இதுக்கு வந்து, இந்த வளையல் செட்டியார்கள் ஒரு பட்டயமே வச்சிருக்காங்க. நாயக்க மன்னர்கள் காலத்துல அவங்களுக்கு நாயக்க மன்னர் பட்டயம் கொடுத்திருக்கிறார், இந்த விழாவை நீங்க நடத்துங்க, திருக்கோவிலுக்கு வருவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்றெல்லாம் அந்த பட்டயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இனக்குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வீட்டுல இருப்பார். திருக்கோவில்ல இருந்து யானை கிளம்பி அவர் வீட்டுக்கு போகும். மேலத்தாளத்தோடு நல்லா கவனிச்சுக்கோங்க பெருமக்களே, மேலத்தாளத்தோட யானை கிளம்பி அவருடைய வீட்டிற்கு போகும். அவருடனே நன்றாக தன்னை சுத்திகரித்து கொண்டு வெண்ணிறமான நீல அங்கியும் போட்டுட்டு அவர் அந்த அந்த கையில அந்த பட்டயத்தை வச்சுக்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அவர்களுடைய சாதியை சொல்லுகிற ஒரு சின்ன தலை அணி ஒன்றையும் அணிந்து கொள்ளுகிறார். சில சமய தலைப்பகையாக கூட மாறி விடுவதுண்டு. இவரை யாரு, இந்த வளையல் சிட்டியார், இப்ப அவர் வளையல் சிட்டியார் இல்ல, அவர் வந்து வளையல் விற்க வந்து சிவபெருமானாக கருதுகிறார்கள். அவரை யானையில கூட்டிட்டு வருவாங்க. யானையில கூட்டிட்டு வருகிற போது வருகின்ற வழியெல்லாம் மக்கள் சிவபெருமானே வடிவமெடுத்து வந்ததாக எண்ணி வழிபாடு செய்கிறார்கள். வழியில அர்ச்சனை போன்றவை எல்லாம் நடைபெறுகின்றன. அவர் அப்படியே கிளம்பி வந்து நேர கோயிலுக்கு போகாம இங்க ஒரு மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்கு, குட்டி திருவிழா மண்டபம் என்று அதை சொல்லுகிறார்கள், வளையல் விட்ட மண்டபம் என்று. அந்த மண்டபத்துல வந்து அவர் இறங்கின உடனே அங்கே அவர்களுடைய இனக்குழுவினர் அனைவரும் சேர்ந்து அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். முறைகாரர்கள் எல்லாம் மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் கூட இவர் சிவபெருமான் என்பதனால இவர் காதிலே இவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க. பிறகு யானை மேலே இவரை ஏற்றி விடுகிறார்கள். இது சுவாமி புறப்பாடாகி இந்த ஆவணி வீதிகளில் போகிற போது இந்த வளையல் செட்டியார், அதாவது அவர் தான் அன்றைக்கு வந்து சிவபெருமானுடைய, இப்ப சிவபெருமான் வெறும் உற்சவ மூர்த்தம் தானே, இவர் தான் இப்ப வாழுகின்ற கடவுளாக லைவ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் அந்த யானையில அழைச்சிட்டு போவாங்க. பின்னால சுவாமி ஊர்வலம் வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சமூர்த்திகள்னு சொல்லுவாங்க, அதாவது முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர், அம்பாள், சுவாமி, பஞ்சமூர்த்திகள். இந்த பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி குதிரை, யானை, பின்னால நாதஸ்வரம், அதற்கும் பின்னால ஓதுவார்கள், இப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வரும். இந்த கூட்டத்துக்கு முன்னால யானை மேல அமர்ந்து இந்த வளையல் செட்டியார் ரொம்ப கம்பீரமாக அந்த விழாவில் தான் அங்கீகரிக்கப்பட்டோம். இந்த இடத்துல ஒரு குறியீடு என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அந்த நபர் ஒரு நபர் அல்ல, தனி நபர் அல்ல, அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை, அதாவது வளையல் செட்டியார்கள் சமூகத்தை ஒரு அங்கீகரிக்கிற, பெருமைப்படுத்துகிற ஒருவராக அவர் அங்கே இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க உளவாக்கோட்டை அருளியதுன்னு சொன்னேன் இல்லையா, உளவாக்கோட்டை அருளியதுன்னா மதுரையில ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த போது மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து நின்றார்கள். துன்பம் வருகிற போது மக்கள் எல்லாரும் சென்று இறைவனை வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்கிற போது இறைவன் ஒரு உலராத கோட்டை ஒன்றை, ஒரு நெற்கோட்டை ஒன்றை தருகிறார். அந்த நெற்கோட்டையை தந்த உடனே அதை வைத்து கொண்டு மன்னன் மக்களுடைய பசியாற்றுகிறான் என்பது திருவிளையாடல்ல வரக்கூடிய ஒரு கதை, ஒரு ஒரு புராணம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை வந்து அப்படியே ஓதுவார் வந்து படிக்கிறார். அந்த உற்சவம் புறப்பாடாகிற போது அவர் வாசிப்பாரு, அவர் இல்லை அவர் சொல்லுவாரு, அதை எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ யானை கிளம்பி போய் இதை நடத்தக்கூடிய அந்த வேளாளர் வீட்டில் போய் நிற்கும். உடனே அந்த வேளாளரை சிவபெருமானாக அங்கீகரித்து தன் முதுகிலே ஏற்றி கொண்டு பிறகுதான் அவங்களுக்கு பின்னாலே அம்மன், சுவாமி, சண்டிகேஸ்வரர், ஓதுவா மூர்த்திகள் எல்லாரும் பின்னாலே வந்துகிட்டே இருப்பாங்க. இவர்கள் யாருன்னா சைவ வேளாளர் பெருமக்கள். இந்த குடும்பத்தினர் இன்றைக்கு மதுரை அம்மன் சன்னதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுரை வீரன் என்று சொல்லப்படுகிற காவல் தெய்வத்தை வழிபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இதை வந்து அவங்க ஒரு பெரிய மரியாதையா கருதுவாங்க. இப்ப ஒரு இனத்துக்குள்ளேயே அவங்க வந்து சாமி ஊர்வலத்துல போறவங்க, அதனால பொலைட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த உளவாக்கோட்டை அருளியதற்கு இந்த சைவ பிள்ளைமார்கள் தான் ரெப்ரசன்ஸா வந்து அமைந்திருக்கிறார்கள். இவர்களையும் போய் யானை கூட்டிட்டு வரும். பிறகு அவர்கள் தீர்த்தவாரிக்கு சென்று எங்கே செல்ல வேண்டுமோ சுவாமியின் முன்னால அப்படியே புறப்பாடாகி வருகிற போது அவர்கள் கையில, இது ரொம்ப முக்கியமானது, அவங்க வந்து ஒரு பெரிய சொலகு, சொலகு தெரியும்ல, ஏன்னா பண்பாட்டு மையம் நடத்துறதுனால நான் சொலகெல்லாம் சொல்றேன், சொலகு,
அம்மி ஆட்டுக்கல் இதெல்லாம் எல்லாரும் மறந்துடுவோம். இந்த சொலகுல அந்த யானை மேல இருக்கக்கூடிய இந்த நபர் ஆற்று மணலை வச்சிருப்பார். அப்ப மக்கள் எல்லாம் அவர் யானை மேல இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் அப்படி மடி ஏந்துகிறாரோ இல்ல கையேந்துகிற போது அவர் அந்த மண்ணுல கொஞ்சத்தை போடுவாரு. அது வந்து ஒரு பிரசாதமாக கருதப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சைவ வேளாளர்களுக்கு சிறப்பு செய்கிற ஒரு முறைமையாக இது இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாள் திருவிழாலையும் ஒவ்வொருத்தரும் வந்து சிறப்பு செய்வாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தார் தான் அந்த விழாவுக்கு அவங்க பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இன்றைக்கு விழா மரபுகள் அப்படியே இருந்தாலும் கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் அதை வந்து நடத்தி காட்டுகிறோம். வெவ்வேறு விதமான ஒவ்வொரு இதுலையும் கன்னடிக பண்டாரம் தர்மிக்கு பொற்களித்தல் அளித்தது அப்படின்னு சொன்னாக்க கன்னடிக பண்டாரம் பாண்டியர்கள் என்று சொன்னா அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விழாலையும் ஒவ்வொரு இனக்குழு நீங்க இந்த குதிரை கயிறு மாறினதுன்னு சொல்றோம்ல, குதிரை கயிறு மாறினதுன்னா வேற ஒண்ணும் இல்லை, மாணிக்கவாசருடைய வரலாறு பெரும்பாலும் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவாதவூர் என்கிற திருத்தலத்திலிருந்து அவருடைய கல்வி கேள்விகளால் கவரப்பட்ட மன்னன் தானே சென்று தென்னவன் பிரம்மராயன் பட்டம் கொடுத்து மாணிக்கவாசகராகிய மாணவரை இங்க கூட்டிட்டு வந்து அமைச்சராக்குகிறார். இந்த அமைச்சர் மேல எல்லாருக்கும் காழ்ப்புணர்ச்சி. இந்த அமைச்சர் எப்பொழுதும் இறைவனையும் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர். எப்பொழுதுமே நம்ம குதிரைப்படை தேவை. குதிரை வந்து நம்முடைய தேசத்தினுடைய விலங்கு கிடையாது. அப்ப இந்த குதிரையை அரேபியால இருந்து இறக்குமதி செய்யணும். மன்னன் சொல்றான் குதிரை வரப்போகிறது, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு கையில பல பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிற போது இவர் போகிற வழியிலேயே எம்பெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறார். மணிவாசக பெருமான் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுகிறார். குதிரை வாங்குறதெல்லாம் அவர் மறந்துட்டு மதுரையவே மறந்துட்டாரு, குதிரையும் சேர்த்து மறந்துட்டாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு இவர் தவறிய இட்ட பணியை செய்யவில்லை என்று மன்னனால் தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான். மன்னனால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட போது இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறான் என்பது வரலாறு. இது அப்படியே செஞ்சு காட்டுவாங்க. இப்ப இந்த மாதிரி குதிரை வாங்குகிற அந்த விழா இருக்கு இல்லையா, அந்த இதுவும் ஆவணி மூலத்திறனாலதான் வரும். நீங்க நம்ப மாட்டீர்கள் பெருமக்களே, எந்த இரண்டு சமயத்தையும் வைத்து கொண்டு இன்றைக்கு இந்திய அரசியல் நடைபோடுகிறதோ அந்த இரு சமயத்தவரும் இந்த விழா நாள்ல எந்த விதமான வேறுபாடும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள். ஆமா, நம்பவே மாட்டீங்க, மீனாட்சி அம்மன் பரிவாரங்களோட மீனாட்சி அம்மனும் சொப்பநாதரும் வருகிற அந்த ஊர்வலத்துல முன்னால ஒரு இஸ்லாமிய அன்பர் ஊர்வலமாக வருவார். எதுக்கு போற வழியில தெரியாம தெருவுல அவர் அந்த ஊர்வலத்துல இல்ல, அவர் ஒரு எப்படி வளையல் சிட்டியார்ல ஒரு குடும்பம் முறைகாரர்களாக இருக்கிறார்களோ, எப்படி மற்ற விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு இனக்குழுவிலையும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குதோ அது மாதிரி இந்த விழா நாள்ல இந்த குதிரைகளுக்கு முன்னால இந்த குதிரைகளை விற்ற அந்த வணிகன் வந்து கொண்டே இருப்பது போல எல்லாமே போல செய்தல் தான் போல. இன்றைக்கும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இந்த உற்சவத்தன்று நடை பயின்று கொண்டே வருவார். இப்ப வெவ்வேறு ஜாதிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அது நாயக்கர் மன்னர் தான் இதெல்லாம் கட்டமைக்கிறார். அதே சமயத்தில் வேறு சமயமாக இருந்தாலும் அர்ஷியா என்னுடைய தோழர் நாவலாசிரியர் அர்ஷியா சொன்னது மாதிரி இஸ்லாமியர்களுடனான மதுரை தொடர்பு பல ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது அப்படிம்பார். அந்த வகையில் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கூட இந்த ஊர்வலத்தில் ஏன்னா அவங்க தான் குதிரை சேவர்கள் அரேபியாக்காரங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவர்களை இந்த ஊர்வலத்திலே வர வைக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி மதுரை நகரத்துல ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு கதை இருக்கிறது சொன்னா ரொம்ப விரிஞ்சு போகும், ஒரு பெரிய ஆய்வே செய்யலாம். இந்த ஒவ்வொரு விழாலையும் ஒவ்வொரு இனக்குழுவை சார்ந்தவர்களை இறைவனாக அங்கீகரித்து இறைவன் தான் அப்படியே வருகிறார். இந்த பாணனுக்கு அங்கம் வெட்டிய படலத்துல பாத்தீங்கன்னா பாணனாக பூசகர் யாராவது வருவாங்க, ஆனா இந்த பாணனுடைய மாணவனாக யாரு வர்றாங்க அப்படின்னா தையக்கார தெருவுல இருந்து ஒரு தையல்காரர் வருவார். ஏன்னா அங்கம் வெட்டின படலத்தை தைத்தார்கள் அங்கத்தை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி தையல்கார தெருவுல இருந்து ஒருத்தர் முன்னால ஊர்வலம் பூரா வருவார். அன்றைக்கு அவர்களுக்கு நீங்க இந்த ஊர்வலத்துக்கு முன்னால வர்றது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா திருக்கோவில்ல இருந்து யானை மேல உங்களை ஏத்திட்டு வருவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல சில இனக்குழுவினருக்கு நாயக்கர் வந்து செப்பு பட்டயம் கொடுத்திருக்காரு. இப்ப வளையல்கார செட்டியார்களிடத்துல செப்பு பட்டயம் இருக்கிறது, அதை பத்தி தனியாவே நானே ஒரு ஆய்வுரை எழுதியிருக்கேன். நம்ம தொல்லியல் கழகத்தினுடைய
ஒரு ஆவணம் என்கிற கருத்தரங்கில் அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அரசரால் அங்கீகரிக்கப்பட்டு பட்டயம் பெற்றவர்கள் இவர்களை திருக்கோவிலிருந்து யானையில் வந்து வீட்டுக்கு போய் ஏற்றிட்டு வந்து கொட்டு முழக்கத்தோடு, சரி இப்போ தனி ஒரு நபர் அப்படின்றது கிடையாது, அந்த இனத்தார் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த செலவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவர்களை அந்த ஊர்வலத்தில் ஏற்றி ரொம்ப விமர்சையாக அதை கொண்டாடுகிறார்கள். அப்போ அந்த இனத்தின்கு சமூகம், இந்த மதுரை சமூகம், மதுரை நகரம் எப்படி அங்கீகாரம் தருகிறது, அவர்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் கோவிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த அந்த விழா நாள் முடிந்த பிறகு யானையிலே கொண்டு போய் அவங்களை விட்டுருவாங்க. இது மட்டும் இல்லை, இனிமே நான் சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த மரியாதை பெற்றுக்கொண்டவர்கள் அது ஒரு குடும்பமா பாரம்பரியமா வருது, அந்த குடும்பம் தான், அந்த குடும்பம் வந்து தனிப்பட்டவர்கள் இல்லை, அந்த இனக்குழுவினுடைய ஒரு அடையாளம். இவர்கள் இறந்து போனால் திருக்கோவிலினுடைய மடைப்பள்ளியிலிருந்து அவர்களுக்கு அந்த நெருப்பும் அம்மனுடைய அந்த ஒரு பரிவட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆடையும் கோவிலிருந்து ஒரு மாலையும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்ப இந்த திருக்கோவில் என்பது, நீங்க இன்னொன்று முக்கியமானது, இந்த மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாக்கள்ல சமூக நல்லிணக்கம் நான் எடுத்துக்கிட்டதுக்கான இன்னொரு காரணத்தையும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மணி நேரம் சொன்னாங்க, ஒரு மணி நேரம் நெருங்க போகிறது. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட இனத்தார் மட்டும்தான் கோவிலுக்குள்ள வரணும், எல்லா இனத்தாரும் கோவிலுக்குள்ள வர முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. மதுரையில தான் வந்து ஆலய பிரவேசம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட இனத்தினர் எல்லாம் காந்தியடிகளுடைய ஆணையின் வண்ணம் வைத்தியநாத ஐயர் போன்றவர்கள் உள்ளே அழைத்து சென்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துல ஒரு மைல்கல்லாகவும் பதிவு செய்யப்பட்டது. ஆனா ஒரு காலத்துல கோவில் திருவிழாக்கள்ல எல்லா இனக்குழுவினருக்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த கோலாட்ட விழா அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இந்த விழாக்கள்ல எல்லாம் தேவதாசிகள் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கும் வந்து ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இவர்களுக்கு வந்து யானை மேல அமர வைத்து சுவாமியின் முன்னால் உலா வருவது என்பது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்க. யானை வச்சு நான் திரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யானை மேல, அதுவும் கோவில் யானையின் மீது, வேற யானை வாடகைக்கு பிடிக்கிற யானை இல்ல, கோவில்ல அங்கீகரிக்கப்பட்ட யானை இருக்குல்ல அது மேலதான் அவங்க வருவாங்க. கோவில்ல இருந்து போய் இவர்களை அழைத்து கொட்டு மேளத்தோடு அழைத்து வந்து சுவாமி புறப்பாட்டின் போது இவர்களும் முன்னே வந்து அந்த ஊர்வலத்துல, இப்ப வளையல் சிட்டியார்னா அவர் வளையல் கொடுப்பாரு, கரு வளையல்னு சொல்லுவாங்க, பெரிய வளையல், பெண்கள் போடுற வளையல், சின்ன வளையல் இருக்கும். இந்த குழந்தை இல்லாத பெண்கள் வந்து அந்த வளையல் பிரசாதமாக பெற்றால் அவர் குழந்தை பிறக்கும். வீட்டுல கற்பிணி பெண்கள்லாம் இருந்தாக்க அந்த மக்கள் வந்து அந்த வளையலை வாங்கி விளக்கு புறையில வைப்பாங்க, விளக்கு மாடத்துல சுவாமி அறையில வைப்பாங்க. பிரசவம் நல்லா நடந்து குழந்தை நல்லா இருக்கும், அது வந்து ஒரு பெரிய பிரசாதமாக. அது மாதிரி அந்த உழவா கோட்டை அருளிய நாள்ல அந்த மண்ணு தான் போடுவாங்கன்னு சொன்னேன் பாருங்க, பிட்டு திருவிழா போகும் மண்ணு தான் கொடுப்பாங்க. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முறைக்காரர்கள் அந்தந்த இனத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு நெல் வந்து கோயில இருந்து தருவாங்க. இந்த நெல் வந்து அவர்களிடத்திலே பெற்று நம்முடைய வீட்டு தானிய களஞ்சியத்துல போட்டோம்னா விவசாயம் அமோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி இறைவனால் அளிக்கப்பட்ட உழவாக்கோட்டை ஒரு காலத்துல மதுரையினுடைய அந்த பசியை போக்கியதோ அது மாதிரி அது சிறப்பு வாய்ந்தது. இப்ப வேளாள பெருமக்களுக்கு அன்னைக்கு அங்கீகாரம், அவங்க யானை மேல வருவாங்க. இப்ப இந்த சுவாமியை பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் சுவாமியின் வடிவமாக இந்த குறிப்பிட்ட இனத்தார் யானை மீது வருகின்றவர்களிடத்திலே இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு வளமைக்குரிய அறிகுறியாக இருக்கிறது. இப்படி பல்வேறு ஜாதி கட்டுமானங்கள் உடைய இந்த சமூகத்துல ஒருவர் மற்றவரை பரஸ்பரம், மற்ற ஜாதிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பல்வேறு இனக்குழுவினரையும் அங்கீகரிக்கிற, பரஸ்பர மரியாதை தருகிற விழாவாக மதுரை கோவில்ல விழாக்கள் நடந்திருக்கின்றன என்பது ஒரு சமூக, இதெல்லாம் வந்து திருமலை நாயக்கர் தான் கட்டமைத்தார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் ஆழமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடற்கான கதைகளை வைத்துக்கொண்டு எப்படி கோவில்ல விழாக்கள் தொடங்கப்பட்டன, அதை வந்து எப்படி இப்படி ஒரு கோவில் மரியாதை செய்து இனக்குழுக்களுக்கு அங்கீகாரம் தந்து சமூகத்தை வந்து எப்படி நல்லிணக்கத்தோடு மன்னர் வைத்திருப்பதற்கு முயற்சி செய்தார், அதை எப்படி இன்றைக்கு வரைக்கும் கோவில்ல வந்து அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல்வேறு இனக்குழுக்கள் சமயவாதிகள் எல்லோரும் ஒருங்கிருக்கக்கூடிய ஒன்றுதான் சமூக நல்லிணக்கமான ஒரு வாழ்க்கையாக அமையும்.
அதற்கான முறைகளை மதுரை, அது ஒரு பெருங்கோவிலுங்க. நீங்க மதுரை கோவில பாத்தீங்கன்னா முடி காணிக்க கூட கிடையாது, முடி அதான் அவ்வளவு பெருங்கோவில். மேல்நிலையாக்கம் செய்யப்பட்ட ஒரு கோவில், ஆகம வழிபாடு முறையில இருக்கக்கூடிய ஒரு பெருங்கோவில்ல இவ்வளவு சமூக நல்லிணக்க செயற்பாடுகள் விழாவில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை கேட்கின்ற பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த கோவில் விழாக்களையே நீங்க ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு எப்படி சமூக நல்லிணக்கத்துக்கான முறைமைகள் இந்த விழாக்கள்ல இருக்கு அப்படிங்கிறத இன்னும் தரவுகளோட நீங்க வந்து பண்ணலாம். இன்றைக்கு இந்த நல்லிணக்கம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு எல்லா விதமான எல்லா சமயத்திலையும் வழிபாட்டு தலங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டு தலங்களை வைத்துத்தான் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனா இந்த அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஒரு காலத்துல இந்த திருக்கோவில்களை சமணப்படுத்தியிருந்தாங்க. சமூக நல்லிணக்கத்திற்கு இந்த திருக்கோவில்களுடைய வழிபாடுகளும் விழாக்களுமே அடிப்படையாக இருந்தன என்பது ஒரு முக்கியமான செய்தி. இது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் கேட்ட பெருமக்களுக்கும் வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். எப்படி இந்த கருத்தரங்களை வினாக்கள் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. இருந்தா நான் வந்து என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஈராயிரம் ஆண்டுகளாக மதுரை விழாமணி மூதூராக இருந்து வரும் முறை குறித்தும் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சமூக நல்லிணக்கத்தை செய்யும் முறை குறித்தும் சிறப்பாக எடுத்துரைத்த பேராசிரியர் சந்திரா அவர்களுக்கு முறைப்படி நன்றி கூற தமிழ் பண்பாட்டு மைய முனைவர்பட்ட மேலாய்வாளர் சோ அருணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு மையம் நிகழ்த்துகிற திருக்கோயில் வழிபாட்டு மரபில் பெருந்தெய்வங்களும் சிறு தெய்வங்களும் என்கிற இணைய வழியான பன்னாட்டு கருத்தரங்கத்தில் முதல் நாள் நிகழ்வாக, முதல் அமர்வாக மதுரை மாநகரின் பெருமைகளை பற்றி கூறுகிற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருவிழாக்களும் சமூக நல்லிணக்களும் நல்லிணக்கங்களும் என்கிற அருமையான தலைப்பில் உரையாற்றியிருக்கிற ஸ்ரீ மீனாட்சி அரசினர் கலைக்கல்லூரினுடைய பேராசிரியர் அம்மா யாழ் சு சந்திரா அவர்களுக்கு முதற்கண் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மதுரை நகரினுடைய சிறப்புகளையும் சங்க இலக்கியம் தொடங்கி பல இலக்கியங்களிலும் புராணங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதனுடைய சிறப்புகளையும் மிக அழகாக தொகுத்து ஆய்வுரையாக வழங்கிய தங்களுடைய தமிழ் பெருமைக்கு மிக்க நன்றி. இயல்பாகவே நாடறிந்த பேச்சாளராக விளங்கக்கூடிய இவருடைய நடையில் மதுரை மாநகரத்தை ஒரு வளம் வந்த உணர்வு இந்த உரையை கேட்டவர்கள் அனைவருக்கும் புலப்படும். குறிப்பாக மதுரை வீதிகளை பற்றிய சிறப்பு, வாகனங்களினுடைய சிறப்பு, திருக்கோயில் திருவிழாக்களில் சாம்பவி தீட்சை என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் திருவிழாக்களில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள், அவற்றில் காணப்படுகிற சமூக நல்லிணக்கம் அதை பற்றி எடுத்துக்கூடிய விதம் மிக அருமை. கோயிலை சார்ந்த குடிகளும் குடிகளை சார்ந்த கோயில்களும் என்று அழகாக குறிப்பிடுவார் நம்முடைய தவ திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் பெருமான். அதை போல சமுதாயத்தில் தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பக்தியை கொண்டு சேர்க்கும் விதமாக இறைவன் வந்து அருள்பாளிக்கிற இந்த திருவிழாக்களினுடைய பெருமைகளை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிற அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது அந்த பிட்டு திருவிழா. இறைவனே ஒரு தொழிலாளியாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை பற்றி பேசுகிற அந்த பிட்டு திருவிழா, பிட்டு மண்டபம், பிட்டு தோப்பு முதலிய குறிப்புகள் அம்மா அவர்கள் கூறியதைப் போல ஆய்வு செய்கிற ஆய்வு மாணவர்களுக்கு இது ஒரு தனி தலைப்பாகவே புதிய செய்திகளை தரக்கூடிய உரையாக அமைந்திருக்கிறது. மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, அனுமதி அளித்து உதவியிருக்கக்கூடிய நம்முடைய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் கர்னல்
ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் அவர்களுக்கும், கலைப்புல முதன்மையர் ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வுக்கு எப்போதும் முன்னின்று துணையாக இருந்து விளங்கக்கூடிய தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று பயனடைந்திருக்கக்கூடிய ஆய்வாளர் பெருமக்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எங்களது தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பான இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இரண்டாவது அமர்வுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் அமர்வு இனிதே தொடங்குகிறது. ஈழத்து கோயில்களும் அகத்தியரும் என்னும் தலைப்பில் இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருந்தகை இலங்கையை சார்ந்தவர், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீடத்தில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றார் திரு ந. சுப்ராஜ் அவர்கள். அவருடைய இயற்பெயர், முழு பெயர் நவரத்னம் சுப்ராஜ் என்பது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்து நாகரிக பிரிவில் முதுநிலை விரிவுரையாளராக கடந்த 10 வருடங்களாக அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்து நாகரிகத்தில் சிறப்பாக பயின்று 1வகுப்பில் தேர்ச்சி அடைந்த பெருமைக்கு உரியவர் அவர். மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முது தத்துவமானி பட்டத்தையும் அவர்கள் நிறைவு செய்துள்ளார்கள். 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் எழுதிய பெருமைக்குரியவர். அது மட்டுமன்றி தமிழகம் சார்ந்த பல்வேறு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய இந்த இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய பெருமைக்கும் உரியவர். அந்த வகையில்தான் நம்முடைய தமிழ் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். தமிழர்களின் ஆதி அடையாளமாக, வளமையின் குறியீடாக விளங்கும் அகத்தியர் இலங்கை திருக்கோயில்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முறை குறித்து இப்பொழுது பேராசிரியர் சுப்ராஜ் அவர்கள் தன்னுடைய ஆய்வுரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி பண்பாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டு எனது கட்டுரையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். முதலில் இறைவனை பிரார்த்தித்தவனாக, அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மைய இயக்குனர் பேராசிரியை செந்தமிழ் பாவை அவர்களுக்கும், எனக்கு முன்னால் கட்டுரையை இனிமையாகவும் சிறப்பாகவும் அளித்து சென்ற பேராசிரியை யாழ் சு. சந்திரா அவர்களுக்கும், மற்றும் இக்கருத்தரங்கை ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினருக்கும், இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிலே நான் செய்ய இருக்கக்கூடிய இந்த கட்டுரையினுடைய தலைப்பு ஈழத்து கோயில்களும் அகத்தியரும் என்கின்ற தலைப்புல நான் இந்த கட்டுரையை சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இப்ப அகத்தியர் என்பவர் யார், அவருக்கும் ஈழத்துக்கும் என்ன தொடர்பு, அப்ப ஈழத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் இந்த புராணங்கள் உரைக்கின்ற அகத்தியருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நிலைகள் என்ன, இது எவ்வாறு அமைந்தது என்று இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நான் இந்த கட்டுரையில 3 பகுதிகளாக கூறலாம் என்று நினைத்திருக்கிறேன். அந்த வகையில இதனுடைய முதல் பகுதி அகத்தியர் பற்றியதாக இருக்கும். இரண்டாவது பகுதி அகத்தியர் வந்து இந்த ஈழத்தோட கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு, ஈழத்தோடு அவர் கொண்ட தொடர்பு மற்றும் ஈழத்து கோயில்களோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய உறவு நிலைகள் என்பது பற்றியதாக இரண்டாவது பகுதி இருக்கு. மூன்றாவது பகுதி முக்கியமான
அதாவது இன்றைய காலகட்டத்துல அகத்தியரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆலயம் எவ்வாறான நிலையில இலத்துல இருக்கிறது என்பது தொடர்பாக இப்படி மூன்று பகுதிகளில் வந்து இந்த கட்டுரையை நான் வகுத்து உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன். அந்த விதத்துல முதல்ல அகத்தியரை பற்றி, அகத்தியர் என்பவர் பற்றிய ஒரு புரிதலையும் அவர் பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் முதல்ல உங்களுக்கு கூறுகிறேன். அந்த வகையில இந்த அகத்தியர் என்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குருமுனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு முனிவர். இவர் சிவ வழிபாட்டினர். காசியை பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகத்தியர் புராணங்கள் கூறுவதற்கமைய திருமணம் செய்து வருவார். இவர் விதர்ப்ப அரசனுடைய மகளாகிய உலோபமுத்திரை என்பவரை திருமணம் செய்ததாக புராணங்கள் கூறும். திருமணம் செய்து வாழ்ந்தாலும் கூட இவர் வடக்குல வந்து அதிக நாட்கள் வந்து, அதாவது வட நாட்டுல வந்து அதிக காலம் வந்து அவருடைய வாழ்வு இருக்கல. அவருடைய வாழ்க்கை வந்து அதிகமாக யாத்திரையில தான் கழிந்தது. இப்ப இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தல யாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல பொதுவா டூரிசம் பற்றி பேசுகின்ற பொழுது, அதாவது யாத்திரை கலாச்சார யாத்திரை, அதாவது கல்ச்சரல் டூரிசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பேசப்படும். அப்ப நாங்க கல்ச்சரல் டூரிசம் பற்றி பேசுகின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் அகத்தியரை பற்றி பேச வேண்டி இருக்கு. ஏனென்றால் அகத்தியருடைய பயணம் என்பது அப்படி, இப்ப இவர் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு தான் அவருடைய பயணம் முதல்ல அமைஞ்சிருக்கு. அப்ப தென்னாட்டுக்கு பயணம் செய்கின்ற பொழுது அவர் செல்கின்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்வாரன்னு சொல்லி சொன்னா, நன்றாக வாழ்கின்ற செழிப்பு மிக்க இடங்களை தெரிவு செய்து அவருடைய பயணம் அமைவதில்லை. காடுகள், மக்கள் வாழ முடியாத இடங்களிலே அவருடைய பயணம் இருக்குமா? அந்த பயணத்தில் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னா, அந்த காடுகள் மற்றும் மக்கள் வாழக்கூடிய வகையில் அந்த காடுகளை வந்து அழித்து மக்கள் வாழ்கின்ற வகையிலே அந்த இடத்தை அமைத்துக் கொள்வார். அமைத்துக் கொள்வதோட அவர் வந்து அந்த இடங்கள்ல வந்து முக்கியமாக வந்து சிவ வழிபாட்டை பரப்புவார். சிவ வழிபாட்டை பரப்புவதும் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இடங்களை மாற்றி அமைப்பதும் அவருடைய பயணம் அமைந்திருக்கிறது. இவ்வாறு அவர் செய்கின்ற பொழுது அங்கே பாத்தீங்க என்று சொல்லி சொன்னா, அகத்தியரை சார்ந்த ஒரு ஒரு பிரிவினர், அவங்க வந்து அகத்திய கோத்திரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அகத்திய கோத்திரத்தினர் நாங்க பார்க்கலாம். அந்த அகத்திய கோத்தினர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உருவாக்கம் பெற்றாங்க. அப்ப அகத்தியருடைய வாழ்வுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பயணம் என்பது மிக முக்கியமானது. இப்ப அகத்திய யாத்திரை என்ற ஒரு யாத்திரை சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகத்திய யாத்திரை, அகத்திய யாத்திரை என்றால் என்றே ஒரு விஷயம் இருக்கு. அகத்திய யாத்திரை என்றால் என்ன அப்படின்னு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, தேடி பாத்தீங்கன்னு சொன்னா, போய் மறுபடியும் திரும்பி வராத யாத்திரையே அகத்திய யாத்திரைன்னு சொல்லுவாங்க. போய் மறுபடியும் திரும்பி வராத யாத்திரை. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப யாத்திரை செய்கின்ற நேரத்துல வந்து இது நாங்கள் வந்து யாத்திரை செய்யற நேரத்துல தலை யாத்திரை என்றா போயிட்டு திரும்ப வருவோம். இப்ப அகத்திய யாத்திரை என்பது நீண்ட கால யாத்திரை, அது குறுகிய கால யாத்திரை கிடையாது. நீண்ட காலமாக அவருடைய யாத்திரை இருக்கும், பல வருடங்களாக அவருடைய யாத்திரை இருக்கும். இப்ப அவர் வந்து வடநாட்டிலிருந்து கிளம்பினவர் திரும்ப வரல, வடநாட்டுக்கு வரல. அவருடைய பயணம் வந்து முழுவதும் தென்னாடு மற்றும் கடல் கடந்து பல நாடுகளுக்கும் சென்று அவருடைய பயணம் அமைந்திருந்தது. அப்ப அவருடைய பயணங்கள் வந்து இவ்வாறுதான் இருந்தது, அதாவது காடுகளை. இப்ப இதான் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பல எடுத்துக்காட்டு இருக்கு. நான் கம்பராமாயணத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன். கம்பராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல வந்து 11வது சர்க்கம் ஸ்லோகம் 81 வந்து இவர் வந்து இந்த காடுகள் அழித்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில இந்த இடங்கள் அமைத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது வந்து நான் உரைநடையிலே சொல்லிடுறேன், செய்யுள்ள சொல்லாம. அகத்தியர் தனது புண்ணிய கருமங்களால் கொலை தொழிலை உடைய அசுரரை தொலைத்து தென் பூமியை மக்கள் உரதற்கேற்ற இடமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க இன்னொரு விடயமும் இங்க சொல்லப்படுது என்னென்னா, இவர் வந்து இந்த அசுரர்களை அழித்தன், அசுரர்களை அழிப்பதற்குரிய சக்தி இவரிடம் இருந்திருக்கிறது. வாதாபி போன்ற அசுரர்கள் தொடர்பான கதைகள் இருக்கிறது. ஆனால் நாளை அகத்தியரை பற்றிய பல்வேறுபட்ட கதைகளை நான் இங்கே உரைத்தால் அது நேரம் நீண்டு சென்று விடும். அதனால வந்து சில இந்த யாத்திரையோடு தொடர்புடைய
தகவல்களை கூறி பிறகு நான் நீளத்தோடு தொடர்படுத்த நினைக்கிறேன். அப்ப அப்ப இவருடைய யாத்திரையில இப்படியான ஒரு விடயம் இருக்கு. அதாவது அவர் வந்து மக்கள் வாழ்வதற்கேற்ற வகையில வந்து இடங்களை அமைத்து கோத்திரம் அகத்திய கோத்திரத்தை அமைத்தது என்பது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தால் இந்த யாத்திரையில வந்து இவர் வந்து இந்த பயணம் செய்கின்ற பொழுது அதிக அளவுல வந்து அரசர்களோடு தொடர்பட்டிருக்கிறார். அதாவது இவருடைய சிறப்புகள் அறிந்த அரசர்கள் வந்து இவரை வந்து தங்களுடைய குருவாக அல்லது புரோகிதர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இந்த சின்னமன்னூர் பட்டயத்துல வந்து அகத்தியர் வந்து பல அரசர்களுடைய குருவாக இருந்திருக்கிறார், புரோகிதராக இருந்திருக்கிறார். குறிப்பாக சுந்தரபாண்டியனுடைய குருவாக அகத்தியர் இருந்ததாக அந்த பட்டயம் கூறுது. அதே போல மகாபுராணம் இடத்துல உண்டாக இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணம் வந்து வச்சிராங்கிதன் என்று சொல்லக்கூடிய பாண்டியனோட அவனுடைய புரோகிதனாக அகத்தியர் இருந்ததாக ஸ்கந்த புராணம் குறிப்பிடுது. அதே போல நான் முன்பு குறிப்பிட்டதை போல இந்த அகத்திய கோத்திரம் அப்படின்ற ஒன்றை உருவாக்கி அந்த அகத்திய கோத்திரத்தின் வழிவந்த பல சந்ததியினர் இருந்ததாகவும் அந்த சந்ததியினர் வந்த சந்ததியில வந்தவர்களை பற்றியும் மச்ச புராணம் எடுத்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஆதாரங்களை வந்து நாங்க அகத்தியர் வந்து அகத்தியர் அமைத்த கோத்திரங்களோடு தொடர்பாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. சரி, இப்படி அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி அகத்தியர் வந்து இப்படி வடநாட்டுல இருந்து வந்த இந்த அகத்தியரை வந்து தமிழோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகின்ற தன்மை வந்து எப்படின்னு சொன்னா அகத்தியர் தான் வந்து தமிழை ஆரம்பித்து அதற்கு இலக்கணமும் வகுத்தார் என்று சொல்லுவாங்க. தமிழை ஆரம்பித்து அதற்கு இலக்கணம் வகுத்தது அகத்தியர் என்று குறிப்பிட்டு எழுதிய நூல் வந்து அகத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவர்கிட்ட தலை சிறந்த மாணக்கர்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுல வந்து மிக முக்கியமானது வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து இவருடைய மாணவராக சொல்லப்படுது. இந்த தமிழ் மொழியோட இணைச்சி வந்து சொல்கின்ற பொழுது அப்ப வடதேசத்திலிருந்து வந்த ஒருவர் தமிழ் மொழியை இது பண்ணினார் அப்படின்னு நாங்கள் எடுக்கின்ற பொழுது அது ஒரு தவறான ஒரு கருத்தாக அமையும் என்று சொல்லி சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இங்க தமிழோடு தொடர்புடைய அகத்தியர் என்பவர் தமிழர் தான் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது. இது ஒரு பகுதி. இது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஆழமாக செல்லலாம். அகத்தியருடைய இந்த பயணத்திலேயே இவர் வந்து மலையோடு தொடர்புபடுத்தப்பட்டவராக இருக்கிறார். இவருடைய பயணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து பொடிய மலையில இவருடைய காலத்தை அதிகமாக கழிச்சிருக்கிறார். இப்ப இந்த பொதிய முனிவர் என்று கூட அகத்தியரை சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவரோட காலம் அதிக காலம் வந்து பொதிய மலையில தான் இருந்திருக்கு. இப்ப அங்க பொதிய மலையில வந்து இவருடைய காலம் அதிகமாக இருந்ததுனால அங்க வந்து இவரோடு தொடர்பான பல நம்பிக்கைகள் வந்து காணப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கண்டா அகத்தியர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்களுக்கு தெரியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப அவர் வந்து தெற்கில வானத்துல வந்து அகத்திய நட்சத்திரமாக காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தோன்றி தோன்றி மறைவதாகவும் மக்கள் நம்புறாங்க. இப்படியான நம்பிக்கை வந்து பொதிய மலையில அகத்திய தொடர்பான நம்பிக்கை வந்து இருக்கு. இப்ப இப்படியான அகத்தியர் வந்துல அகத்தியரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முனிவராக அறியப்படுறார். ஆனா அந்த முனிவர்களை வழிபடுகின்றது என்பது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு முனிவர்கள் தேவர்களை வழிபடுவாங்க. சிறுதெய்வ வழிபாடு இருக்கிறது, பெருந்தெய்வ வழிபாடு இருக்கிறது. ஆனா முனிவர்களை வழிபடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிக குறைவு. முனிவர்களை வழிபடுகிறது என்று சொன்னா அதுல நாங்க பாத்தீங்கன்னா அகத்தியரைத்தான் நாங்க குறிப்பிடுவோம். இப்ப வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முனிவர் வழிபாடு முனிவர்களை வழிபடுறேன்னா வசிட்டர் முக்கியமானவரா இருப்பார். அந்த வகையில தென்னாட்டுல வழிபாட்டுக்குரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அகத்தியரை தான் குறிப்பிட முடியும். அடுத்தது கடல் கடந்த நாடுகள்ல வழிபடப்படுகின்ற ஒரே முனிவர் என்று சொன்னா அது நாங்கள் அகத்தியரை தான் குறிப்பிடலாம். ஸோ இப்படியான சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த அகத்தியர் தென்னாட்டுல இந்த மாதிரியான ஒரு பயணத்தை செய்து
அதன் பின்னர் வந்து தென்னாட்டுக்கு அப்பால் கடல் கடந்து தென்கிழக்காசிய நாடு மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் அவருடைய பயணம் இருந்திருக்கு. இலங்கைக்கு வாரத்துக்கு முதல் அவர் தென்கிழக்காசிய நாடுகள்ல அவருடைய சிறப்பு பற்றி இருக்கு. அது பெரிய பரந்த ஒரு விஷயம், சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர் தென்னிந்தியாவில வந்து அதிகமாக வந்து மக்கள் வாழ்கின்ற வகையிலே இடங்களை அமைத்து சிவ வழிபாட்டை பரப்பி அகத்திய கோத்திரத்தை நிலைநாட்டியதை போல தொலைவில் உள்ள குடியேற்ற நாடுகள்லையும் தென்கிழக்காசிய நாடுகள் போன்ற தென்கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் இவற்றிலே வந்து இவர் கோயில்களை அரசர்களோட உதவி கொண்டு அமைத்து மக்களை வந்து சிவ வழிபாட்டுக்குரியவனராக மாற்றி அமைத்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கல்வெட்டுல வந்து கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், ஆரிய பூமியிலே பிறந்த பிராமணராகி அகத்தியர் சிவ வணக்கத்திலே சிறந்தவர். அவர் தனது சித்தியினால் கம்போடியாவில் உள்ள ஸ்ரீ பட்டீரேஸ்வரர் என்னும் சிவலிங்கத்தை வணங்கும் பொருட்டு இங்கு வந்தார். அவர் நீண்ட காலம் அச்சிவலிங்கத்தை வணங்கிய பின் முத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டது. இது வந்து கம்போடிய அங்கோர்வாட் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்ப நாங்கள் இந்த கல்வெட்டு பட்டயங்கள் மற்றும் இலக்கியங்கள் எல்லாம் அடுத்து பார்க்கின்ற பொழுது அகத்தியரோடு மிகவும் தொடர்புடைய வழிபாடு லிங்க வழிபாடு, சிவ வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக லிங்கத்தை வழிபாடு செய்வது என்பதுதான் அவருடைய பிரதான விடயங்கள் ஒன்றாக இருக்கு. இப்படி தென்கிழக்காசிய நாடுகள்ல வந்து போர்னியோ, சந்தா தீவுகள், மலாயா தீவுகள், சாவகம், இது மாதிரியான தீவுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அகத்தியருடைய வருகை இருந்திருக்கிறது. அங்கே அவருடைய இந்த சிவ வழிபாட்டை பரப்புறது, இந்து பண்பாட்டை பரப்புறது போன்ற செயற்பாடுகள் இருந்ததாக வாயு புராணம் கூறும். மலாயா தீவுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மலாயா பர்வதத்துல அவர் உறைவதாக நம்பப்படுது. சாவகத்தை எடுத்து வச்சு பார்த்தோம்னு சொன்னா சாவகத்துல அகத்தியருடைய வழிபாடு என்பது மிக பரந்தது. அதை தனித்து நாங்கள் பெரிய ஒரு ஆய்வாக பார்க்கலாம். நான் அதை வந்து அங்க வந்து பட்டாரகுரு அல்லது பாரதகுரு என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் அகத்தியர் தான். இந்த மாதிரியான ஒரு பெரிய பரந்த அளவிலான ஒரு இந்து பண்பாட்டு பரவலை ஏற்படுத்திய பங்கு அகத்தியருக்கு இருக்கு தென்கிழக்காசிய நாட்டில். சரி, இவ்வாறு வந்து இவர் சரி இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு தெரியுமா? முகம் தெரியாதுல, இவ்வாறு வந்த தொடர்ச்சியான அவருடைய இவருடைய பயணம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்காசிய நாடுகளுக்கு எல்லாம் போனதை போல அவருடைய பயணம் வந்து நிலத்திலேயே பயணமாகவும் அவருடைய பயணம் இருந்திருக்கிறது. உண்மையிலே சிவபூமி அப்படி என்ற பெருமை வந்து ஈழத்துக்குரியது. திருமூலர் சிவபூமி என்று ஈழத்தை அழைத்திருந்த அப்படி அத்தகைய ஈழத்துக்கான பயணம் அகத்தியருடைய பயணம் என்றது வந்து முக்கியமாக சிறப்பாக கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அகத்தியர் வந்து ஈழத்துக்கு வருகை தந்தது பற்றி திருக்கரசை புராணம் என்கின்ற நூல் வந்து விளக்குது. அகத்தியர் ஈழத்துக்கு வருகை தந்ததை பற்றி வந்து திருக்கரசை புராணத்தின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதா இருக்கு. திருக்கரசை புராணம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழத்துல வந்து எழுதப்பட்ட ஈழத்துல எழுந்த ஆரம்பகால தலபுராணமாக நாங்க திருக்கரசை புராணத்தை சொல்லுவோம். ஈழத்தில் எழுந்த ஆரம்பகால தலபுராணம் தான் இந்த திருக்கரசை புராணம். இப்ப தமிழ்நாட்டை போல முதலாம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே தமிழ் இலக்கியங்கள் ஈழத்திலே தோற்றம் பெறவில்லை. பதினாலாம் நூற்றாண்டில் தான் முதன் முதலாக இந்த ஈழத்திலே தமிழ் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கு. பதினாலாம் நூற்றாண்டுல தான் ஆரிய சக்கரவர்த்தி காலம் என்று சொல்லுவோம். அங்கதான் முதன் முதலாக ஈழத்தில இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது, தமிழ் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சோதிடம், வைத்தியம், புராணம், அதே போல வரலாற்று நூல்கள், இவை வந்து ஈழத்திலே தோற்றம் பெற்ற நூல்கள். ஈழத்திலே முதன் முதலாக தோற்றம் பெற்ற நூல் என்றால் ஒரு சோதிட நூல் தான், சரஸ்வதி மாலை என்று சொல்லுவாங்க. அந்த நூல் தான் முதன் முதல் தோற்றம் பெற்ற தமிழ் நூல். அந்த காலகட்டத்திலே தோற்றம் பெற்ற ஒரு நூல் தான் வந்து திருக்கரசை புராணம் என்கின்ற நூல். இந்த திருக்கரசை புராணம் என்ற நூல் ஈழத்திலே
கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கரசையம்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தை நோக்கி பாடப்பட்டதுதான் இந்த திருக்கரசை புராணம். இது ஒரு தல புராணம். இந்த புராணத்தை யார் எழுதினார் என்று பார்த்தால் ஆசிரியர் வந்து தன்னுடைய பெயரை இதுல குறிப்பிடல. ஆனா அவர் தன்னுடைய குருவணக்கச் செய்யுள்ள வந்து குருவணக்கத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தான் வந்து உமாபதி சிவாச்சாரியாரின் சீடன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது நன்றாகவே தெரியுது. ஏனென்று இந்த நூலை பார்க்கிற நேரத்துல இது முழுக்க முழுக்க வந்து சைவ சித்தாந்தத்தோடு தொடர்புடைய நூலாக அமைந்திருக்கு. ஆனா அதை தாண்டி இது ஒரு தல புராணமாக திருக்கரசையம்பதி என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய சிறப்பை சொல்கிற ஒரு நூலாக இது அமைந்திருக்கு. அப்ப இந்த நூல்ல வந்து பார்த்தோம் என்றால் என் தகு ஈசான சிவன் மலர்த்தான் மரவரை கண்ணி பயந்தானி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈசான சிவன் என்று சொல்லப்படுவது உமாபதி சிவாச்சாரியார். அவ உமாபதி சிவாச்சாரியாரின் சீடன் என்று அவர் தன்னை குறிப்பிட்ட பொழுது அப்ப இவர் வந்து 14 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புலவர் தான் இந்த நூலை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் ஈழத்தறிஞர்கள் பலர் இந்த நூலை எழுதியவர் திருக்கரசை புலவர் என்று குறிப்பிடுறாங்க. திருக்கரசை புராணத்தை எழுதுனதுனால அந்த பெயர் அவங்க சொல்லியிருக்க கூடும், திருக்கரசை புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 170 பாடல்களை கொண்டு 4 சர்க்கங்கள்ல காணப்படுது. சின்ன புத்தகம் தான். இந்த நூல்ல முக்கியமாக அகத்தியருடைய வருகை இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் இந்த நூலையும் இந்த நூல் தொடர்பாக எழுதப்பட்ட ஏனைய நூல்களையும் நான் இதுல பிரதான மூலங்களாக எடுத்துக்கொண்டேன். அப்ப அகஸ்தியர் வந்து ஈழத்துக்கு வருகை தந்தது. பிறகு வருகை தந்ததுக்கு பின்னர் அவர் வந்து இங்க என்னென்ன கோயில்களை வழிபட்டார், பிறகு என்ன கோயில்களை அமைத்தார் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த ஆதாரங்களுக்கு ஊடாக காணக்கூடியதா உள்ள. இந்த தரவுகளுக்கூடாக நாங்கள் அறியக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அகத்தியர் வந்து ஈழத்துக்கு வருகை தந்த பொழுது ஈழத்திலே அவர் தெரிவு செய்த இடமாக இருந்திருக்கிறது என்னவென்றால் ஈழத்திலே கிழக்கிழங்கை அவர் தெரிவு செய்த இடமாக இருந்திருக்கிறது. கிழக்கிழங்கையிலே திருகோணமலை மாவட்டம் அவருடைய முக்கியமான இடமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இடத்துல திருகோணமலை மாவட்டம் என்பது ஒரு இயற்கை வளமிக்க ஒரு இடம். அது வந்து மருதம், குறிஞ்சி, முல்லை என்று பல நிலங்களின் வளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருகோணமலை மாவட்டம். பஞ்ச ஈஸ்வரங்கள், இலங்கையிலே காணப்படுற மிக பழமையான ஈஸ்வரங்கள் 5 ஈஸ்வரங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த ஈஸ்வரங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கோணேஸ்வரம் இருக்கக்கூடிய இடம்தான் திருகோணமலை மாவட்டம். திருக்கோணேஸ்வரம் என்பது வந்து ஆதிகாலகட்டத்திலே பஞ்சஈஸ்வரங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டு பின்னர் அது கடல் கோளினால அது கடலுக்குள்ளே போய்விட்டது. இன்றைக்கு கடலுக்குள்ளதான் அந்த கோயில் இருப்பதாக சொல்லப்பட்டு இன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் இருந்து அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பூசை செய்வார். அப்ப கடல் கோளினால அது போனதுக்கு பின்னர் மலை, அது அந்த மலையில் மலைக்கு கீழே இருந்திருக்கக்கூடிய அந்த கோயில் போனதுக்கு பின்னர் மலைக்கு மேலே திருக்கோணேஸ்வரத்தை பின்னர் அமைத்தார்கள். பிறகு போர்த்துக்கேயருடைய காலகட்டத்திலே அந்த கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் சூறையாடப்பட்ட நேரத்திலே அதில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பாதுகாக்கும் பொருட்டு அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பலகாமம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு இன்னும் ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கே இந்த விக்கிரகத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். பின்னர் போர்த்துக்கேயருடைய காலம் எல்லாம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் ஆதிகால அந்த தம்பலகாமத்தில் அமைக்கப்பட்ட கோயிலில் உள்ள விக்கிரகங்களை எடுத்து வந்து மீண்டும் கோயிலை அமைத்தார்கள். இருந்தாலும் தம்பலகாமத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து இன்றும் காணப்படுது. அதை ஆதிகோணநாதர் ஆலயம் என்று சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய திருக்கோணேஸ்வரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து மலைக்கு மேல இருக்கு. மலைக்கு மேல அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோணேஸ்வரத்தை தான் முதன் முதலாக அகத்தியர் இங்கே வந்து சந்திச்சிருக்கிறார். அப்ப அவர் அகத்தியர் இங்கே சந்திச்சதுக்கு பிறகுதான் ஏனைய தலங்களோடு அவர் தொடர்பு படுறார். ஆகவே இந்த திருகோணமலை மாவட்டம் என்றது வந்து
ஈழத்துல வந்து மிகவும் மிக முக்கியமான தலமாக இருக்கிறது திருகோணமலை மாவட்டம். இந்த அகத்தியரோடு தொடர்புடைய இந்த திருக்கோணேஸ்வரம் ஆலயம் மட்டுமல்லாமல் அகத்தியரோடு தொடர்புடைய மேலும் 4 சிவனாலயங்களை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கு. அந்த விதத்துல வந்து கங்குவேலி சிவனாலயம், திருமங்கலாய் சிவனாலயம், மல்லிகைத்தீவு சிவனாலயம், அதோட அகஸ்திய ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய சிவனாலயம், இந்த 4 சிவனாலயங்களும் வந்து அகஸ்தியரோடு தொடர்பட்டதாக காணப்பட்டது. இதுல என்னன்னு சொன்னா இந்த 4 அதோட திருக்கோணேஸ்வரம் மொத்தம் 5 சிவனாலயங்களும் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. ஆகவே இந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய தன்மைகளை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. நான் அதுல வந்து என்னுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைடை ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப இப்ப உங்களுடைய திரையிலே தெரியக்கூடிய இந்த படம் தொடர்பாக நான் இறுதியிலே சொல்கிறேன். இது எந்த இதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் திருகோணமலை மாவட்டத்தை முழுமையாக திருகோணமலை மாவட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த அகத்தியருடைய பயணம் இருந்தது என்று சொன்னேன். இந்த திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில தொல்பொருள் சின்னங்கள் கல்வெட்டுகள் அதிகமாக கிடைக்கப்படுகின்ற பிரதேசமாக இருப்பது இந்த திருகோணமலை மாவட்டம். தமிழர்களுடைய தொன்மையான வரலாற்றை இங்க இருக்கக்கூடிய தொல்பொருள் சின்னங்கள் கல்வெட்டுக்கள் என்பது எடுத்துக்காட்டு. இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்தில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல்பொருள் சின்னங்கள் கல்வெட்டுகள் மூலம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை வந்து அறியக்கூடியதா இருக்கு. கடந்த காலகட்டத்திலே இது தொடர்பான ஆராய்ச்சி பண்ணி சொன்னவர்கள் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் இந்த பிரதேசத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல சமீபத்து ஆய்வுகள் கூட வந்து சமீபத்திலே திருகோணமலையை மையமாக வைத்து பல ஆய்வுகள் இடம்பெற்றது. அங்கும் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வந்து இந்த தொல்பொருள் சின்னங்கள் மற்றும் கல்வெட்டுகள் எடுத்து சொல்லுது. அத்தகைய பழமை வாய்ந்த ஆலயங்கள்ல ஒன்றாக இங்கே இந்த பிரதேச திருகோணமலை மாவட்டத்தில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் இப்ப நான் 5 ஆலயங்களை குறிப்பிட்டேன். அந்த 5 ஆலயங்கள் அகஸ்தியரோடு தொடர்புடையது என்று சொன்னேன். இந்த 5 ஆலயங்கள்ல அகத்தியராலேயே அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து அகஸ்திய ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் பற்றிய கரிசனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2012 ஆண்டுக்கு பிறகுதான் வந்து பலருக்கும் வந்து ஏற்பட்டது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில தலை சிறந்த பேராசிரியர் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியரா இருக்கக்கூடிய சி பத்மநாதன் மற்றும் அவர்களுடைய குழுவினர் வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து இது தொடர்பான பல செய்திகளை சொல்லி இருந்தாங்க. பல நூல்களும் வந்து அது தொடர்பாக எழுதப்பட்டது. திருகோணமலை மாவட்ட தொன்மை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப அது தொடர்பாக நான் பின்னர் சொல்றேன். இப்ப அகத்தியருடைய பயணம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடல் கடந்து தென்னாட்டில் இருந்து கடல் கடந்து ஈழத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னேன். அப்ப ஈழத்துல வந்து அவர் முதன் முதலாக கண்ட இடம் பார்த்த இடம் வந்து திருகோணமலை மாவட்டத்துல திருக்கோணேஸ்வரத்தை தான். இருந்தாலும் அவர் வந்து ஈழத்துக்கு வருகை தந்த செய்தி எவ்வாறு வருகை தந்தார், என்ன பின்னணியில வந்தார் என்பது தொடர்பாக திருக்கரசி புராணத்திலே செய்திகள் உண்டு. நான் அதுல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன். இப்ப எப்படின்னு சொன்னா அகத்தியர் நான் முன்பு சொன்னதை போல அகத்தியர் வட இந்தியாவிலிருந்து அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். அவர் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருந்தது என்று சொன்னார். திருக்கரசி புராணம் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா சிவன் பார்வதி இவர்களுடைய திருமணத்தோடு திருமணம் காரணமாக சிவன் பார்வதியுடைய திருமணம் வந்து நடைபெற்ற பொழுது திருக்கையிலே நடைபெற்ற பொழுது இங்க எல்லா தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இயக்கர்கள் கந்தர்வர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்கேன்னா வடதிசை தாழ்ந்ததாகவும் அப்ப தென் திசைக்கு நீங்க போங்க என்று குருமுனி அதாவது அகத்தியரை வந்து சிவபெருமான் பணித்ததாகவும் சொல்லப்படுது. இது திருக்கரசி புராணம் எப்படி சொல்லுதுண்டா அஞ்சொலார் கலைகள் வல்ல அருட்குருமுனியே நீ போய் எஞ்சவில் பொதிய மீதில் இருந்தனை ஆகிலின்றும் விஞ்சையர் கோடி கோடி விண்ணவர் குழுமினாலும் சஞ்சலமின்றி பாரும்
சமதளம் ஆகும் என்றே என்று சொல்றார். அதாவது நீ இங்க இருந்து அங்க போனால் நிலம் சமதளமாகும், ஆனால் நான் நீ கலக்கம் அடைய தேவையில்லை, நிச்சயமாக வந்து எங்களுடைய திருமண கோலத்தை நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்றாரு. அப்படி அந்த உறுதி சொன்னதுனால வந்து முனிவர் வந்து வடக்கில இருந்து தென் நோக்கி வந்ததாக புராணம் சொல்லுது. அப்படி அவர் செல்கின்ற பொழுதுதான் அவருடைய திருக்கோலம் அமைந்திருக்கு. அதாவது ஒரு திருக்கோலம், முனிவர் குருமுனி என்றா அப்படி இருப்பார் என்றால் கையில வாசனை மிக்க தண்டு, பூ கூடை, கருப்பை, கையில கமண்டலம், மரவுரி அணிந்திருப்பார், பூநூல் அணிஞ்சு கொண்டு, இதுதான் அவருடைய கோலம். இந்த கோலத்தோடு அவருடைய பயணம் அமைந்திருந்தது. இப்ப இந்த தென் வடநாட்டிலிருந்து அவர் தென்னாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே தென்னாட்டுல வந்து அவர் எங்கெங்கெல்லாம் சென்றது என்பது பற்றியும் இங்கே அவர் குறிப்பிடுறார். நான் அதையும் இங்கே குறிப்பிடுறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பயணத்திலே வந்து இங்கே தென்னாட்டிலே வந்து ஒருவர் தலையாத்திரையை செய்ய புறப்பட்டாராக இருந்தால் எந்த எந்த இடங்கள் வந்து முக்கியமான தலங்களாக இருக்கும் என்பதை பற்றி அந்த புராணம் சொல்லி இருக்கு. சோ அதையும் ஒரு அடையாளப்படுத்தி செல்லலாம் என்று நான் நினைச்சேன். அப்ப கங்கா நதியில நீராடிட்டு அகத்திய திருக்காலாத்திய அடைஞ்சு வழிபாடு செய்யறார் முதல்ல. பிறகு என்ன பண்றார், காஞ்சிபுரத்தை அடைஞ்சு அங்க ஏகாம்பரநாதரை வழிபாடு செய், பிறகு என்ன செய்யறாரு, அருணாசலமலையை அடைந்து அங்க வழிபாடு செய்யறார். பிறகு திருவதிகை அடைகிறார். தொடர்ந்து சிதம்பரத்துக்கு போய் அதுக்கு பின்னர் திருவாவடுதுறை ஆலயத்துக்கு போறார். தொடர்ந்து சோமசுந்தர பெருமாள் இருக்கக்கூடிய மதுரை தலத்தை அடைஞ்சு சொக்கநாதரை அங்க வழிபட்டு, பிறகு திருநெல்வேலி வந்து வேணுவநாதர், திருநெல்வேலி வேணுவநாதர், பிறகு தென்காசி விஸ்வநாத சுவாமி ஆகியோரை வழிபட்டு, பின்னர் கன்னியாகுமரியில தீர்த்தமாடி இறுதியாக பொதியமலையை அடைந்தார் என்று சொல்லப்படுது. இப்ப இங்க நாங்க இதை பார்க்கிற நேரத்துல இதுல நேர்த்தியான தல யாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தல யாத்திரை ஒன்றை வெளிக்கிற நேரத்துல அழகா இங்க தென்னாட்டுல செய்யக்கூடிய தல யாத்திரை, இதுல இல்லாத பல தலங்கள் இருந்தாலும் இது மிக முக்கியமான தலங்களாக இந்த ஒரு நேர்த்தியான ஒரு தல யாத்திரையை இங்க அடையாளம் காட்டியிருக்கு. இப்படி அகத்தியர் வந்து பாரத நாட்டில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்கள், தீர்த்தங்கள் இதையெல்லாம் வந்து வழிபாடு செய்ததுக்கு பின்னர், யாத்திரை செய்ததுக்கு பின்னர் வந்து அவர் ஈழத்தை வந்தடைஞ்சிருக்கிறார். அப்படி அவர் யாத்திரை செய்ததுக்கு பின்னர் ஈழத்தை வந்து அடைஞ்சு, ஈழத்துல அவர் முதன் முதலாக வந்து அடைந்த இடம் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல திருக்கோணேஸ்வரம். காணராமலர் வேணி நாயகர் களில் இறஞ்ச விரும்பியே தானுமாளி கடந்து முன்வழி தந்த ஈழமடைந்தனன் என்று திருக்கரசு புராணம் சொல்லுது. திருகோணமலையை அடைந்து அங்க திருக்கோணேஸ்வரத்துல இருக்கக்கூடிய இறைவென்ற பெயர் கோணநாதர், இறைவி என்ற பெயர் மாதுமை அம்மாள். இவங்கள் ரெண்டு பேரையும் வந்து இவர் நீண்ட காலம் வழிபாடு செய்திருக்கிறார். வில்வ இலைகளாலும் பூக்களாலும் வணங்கி வந்தவர். அந்த சூழலை பார்த்த பொழுது, திருகோணமலை மாவட்டத்தினுடைய சூழலை பார்த்த பொழுதும், மற்றும் இவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வளமை நான் முன்பு குறிப்பிட்டதை போல காடுகளை வெட்டி அங்கே சிவலிங்கத்தை அமைத்து அகத்திய கோத்திரத்தை உருவாக்குவது என்ற ஒரு வளம். அப்ப இவர் அங்கேயும் அந்த வேலையை அவர் செய்தார். அப்ப அவர் என்ன எண்ணினார்னா, தான் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணின நேரத்துல, குளிர்புணல் கங்கையின் குணக்கி ஒன்றிய கரசை பதியுள்ளது, அதுவே உத்தமம் நமக்கென உரைப்ப அப்படின்னு சொல்லி சிவன் சொன்னார். சிவன் சொன்னதாக திருக்கரசு புராணம் சொல்லு. அதாவது என்ன சொல்லப்படுது என்றால், அதாவது திருகோணம், இந்த திருக்கோணேஸ்வரத்தில் இருந்து சற்று தொலைவிலே திருக்கரசம்பதி என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் நான் உறைவதற்கு உத்தமமான இடம் என்று இறைவனே அகத்தியருக்கு சொன்னதாக இந்த புராணம் சொல்லு. அப்ப அந்த வாக்கு கமைய இறைவன் வந்து அகத்தியர் வந்து திருக்கரசம்பதியை அமைத்தார். அதுக்கிடையில இங்க ஒரு படம் ஒன்று நான் காட்டியிருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் திருக்கோணேஸ்வரத்தினுடைய முகப்பு தோற்றம். இந்த திருக்கோணேஸ்வரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாடல் பெற்ற ஒரு தலம் இது. திருஞான சம்பந்தரனால பாடல் பெற்ற இந்த திருக்கோணேஸ்வரம். இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவனுடைய உருவம் காணப்படும். அதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா குருமுனி, அதாவது அகத்தியருடைய உருவம் அங்கே, அவர் அகத்தியர் அவரை வழிபாடு செய்வது போன்று அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு தொன்மையிலே. இந்த தொன்மையிலே அகத்தியருடைய ஒரு பங்கும் இங்கே இருப்பதை இதனூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு.
அப்ப இறைவனுடைய ஆணையின்படி, அதாவது திருக்கோணேஸ்வரநாதருடைய ஆணையின்படி தான் திருக்கரசியம்பதி என்ற இடத்துல வந்து ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்ன முனிவர், சிற்ப சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக கற்று உணர்ந்த அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு நல்ல சுபமுகூர்த்த வேளையில இந்த ஆலயத்தை அவர் அமைச்சார். கருங்கல்லினாலதான் அத்திவாரம் இடப்பட்டதாகவும், பிறகு கற்பகிரகம் மண்டபங்கள் தூவி இரண்டு மண்டபங்கள் அமைச்சிருக்கிறார், தூவி அமைத்ததாகவும் வந்து சொல்லப்படும். ஆனா இவை செங்கல்லினால ஆக்கப்பட்டதாக, மண்டபங்கள் கற்பகிரகம் இவையெல்லாம் செங்கல்லினால் ஆக்கப்பட்டதாக கூறப்படுது. கருங்கல் இனத்தில் பாரம் செய்தறிவித்து மறைப்பொருளார் உரை கற்பமெனையொடு இரு மண்டபமும் என்று புராணம் இதற்கு சான்றுரைக்கிறது. சரி, இந்த ஆலயத்தை கட்டினதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறார் என்று சொல்லி சொன்னா, அந்த ஆலயத்துல மூலமூர்த்தியாக லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ற, அங்கே ஊமையம்மையின் விக்கிரகமும் அதோட நவதீர்த்த விநாயகருடைய உருவமும் அங்க பிரதிஷ்ட செய்யற. அத்தலத்தில் அவ்வில பேரருட்போக சக்தியையும் தாபித்து கவ்வையூர் நவதீர்த்த கணபதியும் தாபித்தான் என்று இது திருக்கரசு புராணம் சொல்லும். இந்த மாதிரி விக்கிரகங்களை ஸ்தாபித்ததுக்கு பிறகு அவர் செய்த பூசை முறையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆகமம் சார்ந்த முறையில தான் அந்த பூசையை அவர் செய்திருக்கிறார். அங்கு பஞ்சாக்கிர மந்திரங்கள் ஒலி எழும்ப, தேவ துந்துபி முழங்க, பஞ்சகருவிகள் இசைக்கப்பட, நாள் வேதம் ஒழிக்கப்பட, ஹரஹர என வாசகங்கள் ஒழிக்கப்பட அந்த ஆலயத்திலே வழிபாடு எட்டப்பட்டதாக சொல்லுங்க. ஆக்கு சிவனருள் மகுடாகமத்தின் கிரியையினால் தேக்க கடலடை குடங்கை தென் முனி தாவனம் செய்தான் என்று குர்ஆன் உரைக்கின்றது. இந்த மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து நீண்ட காலம் செய்து வந்தார் எங்களுடைய அகஸ்தியர். இப்படி நீண்ட காலம் இவர் இந்த வழிபாடை செய்து வந்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தது என்று சொல்லி சொன்னால், மகாவலி கங்கை. மகாவலி கங்கை அதற்கு அருகாலே பெருகெடுத்தோடும், ஆனால் இது வந்து அதுக்குரிய மழைக்காலம் வருகின்ற பொழுது, மாரிகாலம் வருகின்ற பொழுது அந்த மகாவலி கங்கை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அதனால வந்து பல தடவைகள் இந்த ஆலயம் இயற்கையினால சிதைவடைந்திருக்கிறது. இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் கட்டி அங்கே வழிபாடு செய்திருக்கிறார். அங்கே அந்த இடத்துக்கே சென்றால் அங்கே சிவ வழிபாடு செய்து அந்த இடத்திலே இருந்து சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மன எண்ணம் தான் எங்களுக்கு வேறும். அப்படியான ஒரு இடம்தான் அந்த சூழல். ஆகவே இப்படி அமைக்கப்பட்ட, அகஸ்தியரால் அமைக்கப்பட்ட இந்த இடம் அகஸ்திய ஸ்தாபனம் என்று அழைக்கப்படுகின்ற சிவாலயம் இன்றைய காலகட்டத்துல அகஸ்தியரால் அமைக்கப்பட்ட ஒரே ஒரு தலமாக இன்றைக்கு நிலைத்திருப்பதென்றா, அது இந்த அகஸ்திய ஸ்தாபனத்தை தான் சொல்ல வேண்டும். இப்ப இந்த அகஸ்தியரால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம், பிறகு அகத்தியர் வந்து வழிபாடு செய்துட்டு இறுதியாக வந்து அந்த ஆலயத்தை விட்டு அவர் அங்கேயே இருக்கே இல்லை, பிறகு அவர் மீண்டும் புதிய மலையை சென்றார் என்று புராணம் சொல்லும். பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த ஆலயத்தினுடைய காலத்துக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய அழிவு மற்றும் இங்கு காணப்பட்ட சூழல், யுத்த சூழல் மற்றும் இங்கு ஏனைய ஒவ்வொரு இன மக்களும் இங்கே சூழ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வயல் காணிகள் இந்த மாதிரியான காரணங்களால வந்து இந்த ஆலயம் வந்து பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் குறிப்பாக நீண்ட காலம் இடம்பெற்று வந்த யுத்தம் காரணமாக இந்த ஆலயம் வந்து ஒரு அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அகப்பட்டது. ஆனா இதற்கு அருகில ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து கங்குவேலி சிவன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் அதற்கு சற்று தொலைவிலே 5 கிலோமீட்டர் தொலைவிலே மல்லிகைத்தீவு சிவன் ஆலயம் இருக்கிறது. தவிர இந்த அகத்திய ஸ்தாபனத்துக்கு அருகிலே வந்து திருமங்கலாய் சிவன் ஆலயம் இருக்கிறது. இந்த திருமங்கலாய் சிவன் ஆலயம், மல்லிகைத்தீவு சிவன் கோயில், மற்றது கங்குவேலி சிவன் கோயில், இந்த 3 கோயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் வழிபாடு செய்திருக்கிறார். இதிலே மல்லிகைத்தீவு சிவன் கோயில் தொலைவிலே இருக்கிறது, திருமங்கலாய் சிவன் கோயில் முற்றாக அழிந்து விட்டது, ஆனால் கங்குவேலி சிவன் ஆலயம் இன்று அங்கிருக்கக்கூடிய மக்களினால, கங்குவேலி கிராம மக்களினால அந்த கங்குவேலி சிவன் ஆலயத்தை பராமரிப்பதோடு இந்த அகஸ்திய ஸ்தாபனத்தையும் பராமரிக்கிறார்.
இந்த அகசிய ஸ்தாபனம் எப்படி இவர்கள் பராமரிக்கிறார்கள் என்றால், வருடத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து இந்த ஆலயத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய எப்படி அது சிதந்து கிடக்கிறதோ அதை ஒழுங்குபடுத்திட்டு ஒரு தற்காலிகமான ஒரு கொட்டகை கட்டி அதற்கு பின்னர் அங்கே வருடத்துக்கு ஒரு முறை இவர்கள் பூசை கிரியை செய்துட்டு செல்வார். பிறகு மீண்டும் வந்து திரும்பவும் வந்து அதை ஒழுங்குபடுத்திட்டு திரும்பவும் செய்வார்கள். இப்படித்தான் இருக்கு. இது கங்குவேலி நிர்வாகத்தினர் தான் இதை பார்த்து வராங்க. அப்ப ஆனா இது தொடர்பான ஒரு தல புராணம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நிலைத்திருக்கு, பல பதிப்புகளை கண்டிருக்கக்கூடிய புராணம். அப்ப தலம் வந்து அழிந்து போயிருக்கிறதுக்கான தல புராணம் நிலைத்து நிற்கு. அப்ப 2008 யுத்த சூழல்ல நாங்க இந்த ஆலயத்துக்கான ஒரு பயணத்தை சென்றிருந்தோம். அதான அது தொடர்பான படங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2008 இந்த அகசியரால் அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான ஒரு ஒற்றையடிப்பாது இது மட்டும்தான் இருந்தது. அதிகமாக யானையினுடைய யானை கூட்டங்கள் வந்து செல்கின்ற இடமாக இந்த பிரதேசம் இருக்கும். இது அந்த ஒற்றையடி பாதை கூடாக வந்து உள்ளே சென்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆலயம் வந்து இப்படித்தான் இருந்தது. புதர்கள் மரங்களுக்கு இடையில அகப்பட்டு இருக்கும். இந்த ஆலயத்தை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஒழுங்குபடுத்திட்டு பூசையை செய்வார்கள். அப்ப நாங்க 2008 சென்ற பொழுது இந்த ஒரு தோற்றத்திலே காணப்பட்டது. பிறகு இதை நான் உட்பகுதியிலே இதான் வந்து அதனுடைய உட்பகுதி மூலஸ்தானம் மற்றும் மண்டபம் சேர்ந்த மாதிரியான ஒரு இதை கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து அகஸ்தியர் காலத்துல கட்டப்பட்டதா அல்லது பின்னர் கட்டப்பட்டதா என்று பார்த்தால் இது பின்னர் கட்டப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்க முடியும். இந்த மேலே செங்கலினால் அமைக்கப்பட்ட பகுதி இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த முகப்பு தோற்றம். 2008 முகப்பு தோற்றம் அல்ல, கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய லிங்கம். இது அகத்தியரால ஸ்தாபிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய லிங்கம் தான் இது. இந்த லிங்கத்துல நீங்க பாருங்கன்னா மேற்பகுதி வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேற்பகுதியை வந்து உடைக்கப்பட்டு பிறகு வந்து இந்த ஆலயத்தை இவங்க வருடந்தோறும் செய்கின்ற பொழுது இந்த உடைக்கப்பட்ட பகுதியை இதுக்கு மேல வச்சு இந்த கிரியையில செய்வாங்க. இது நாங்கள் 2008 சென்றிருந்த பொழுது அங்கே 1992 இந்த லிங்கம் எவ்வாறு காணப்பட்டது, அகத்தியாரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த லிங்கம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை வந்து காட்டியிருந்தாங்க. 1992 இப்படி இருந்திருக்கிறது. ஆனால் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2008 இவ்வாறு அது சிதைவடைஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னால் அந்த 2008 வந்துட்டு அந்த அகத்திய ஸ்தாபனத்தில காணப்பட்ட அந்த லிங்கத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய முற்பகுதியில கற்பூரம் ஏற்றுகின்ற இடமாக இந்த பகுதி காணப்படுது. இந்த பகுதியில இப்ப நாங்கள் அங்கு சென்ற பொழுது வந்து ஒரு விடயத்தை அவதானிக்க கூடியதா இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இங்கு அகத்தியர் வந்து திருக்கோணேஸ்வரத்தை வழிபட்டு பிறகு கங்குவேலி சிவன் கோயில் மற்றும் ஏனைய 2 சிவன் கோயில்கள் வழிபட்டாலும் அகத்தியரால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அகத்தியர் வந்து மருத்துவத்தோடு தொடர்புடையவர், அதனால ஒரு சித்த மருத்துவ கூடத்தை இங்க அமைத்திருக்கலாம் என்று பலராலும் சொல்லப்பட்டது. அதற்கான சான்றுகளும் வந்து இங்கே இருக்கு. இப்ப அதாவது மருந்து அரைத்து வைக்கக்கூடிய கல், மருந்த அரைக்கின்ற கல், சேமித்து வைக்கக்கூடிய கல், இப்படியான கருங்கற்களான மிக நீண்ட காலம் கொண்ட கற்கள் வந்து அங்க காணப்படுது. நான் சொன்ன அந்த மருந்து கருவி என்றது இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு. இப்ப இதை வந்து சிலருடைய என்ன சொல்லிச்சுன்னா தூண்கள் நட்டு வைக்கின்ற கல் அப்படின்னு சொல்லி கூட சில ஆராய்ச்சியாளர்கிட்ட கருத்து இருக்கிறது. ஆனா இது வந்து மருந்த அரைக்கின்ற கருவியாக நாங்க பாக்குறோம். இது வந்து அங்க அமைக்கப்பட்டிருக்கிற மடப்பள்ளி 2008 எடுத்தது. இது வந்து ஒரு மரத்தூண், இது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தூணாக நாங்கள் இதை பாக்குறோம். மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. ஏன் என்று சொல்லி சொன்னா மிக நீண்ட காலமாக என்று சொல்றேன்னு சொன்னா இதனுடைய அமைப்பு, இப்ப இதை ஆராய்ச்சி பண்ணின தொல்லியல் பேராசிரியர்கள் கூட இது மிக நீண்ட காலம் கொண்டதாக சொல்லப்படுது. அதாவது இந்த கருங்கற்களுடைய காலத்துக்கு ஒத்த காலமாக இந்த மரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்றும் வந்து பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 2008 இப்படியான ஒரு நிலை காணப்பட்டாலும் அதற்கு பிறகு இது தொடர்பான பார்வை அதிகரிக்க ஆரம்பிச்சுது.
அது அதிகரித்ததுக்கு பிறகு இன்று இந்த ஆலயத்தை எப்படி இவங்க வச்சிருக்கிறாங்க என்பதையும் நான் பின்னர் காட்டுறேன். அதுல வந்து இந்த மரத்தூணை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, எடுத்து அதுல மணி மணி அந்த காலத்துல இது வந்து மரத்தினாலான மணித்தூண், அந்த இரண்டு கொப்புகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மணி கட்டியிருப்பாங்க. இன்றைக்கு அதே மாதிரியான அமைப்பை தான் இன்றும் செய்து வைத்திருக்கிறார்கள். இது நாங்கள் சென்ற பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்படி புதர்களுக்கு மத்தியில வந்து இந்த கருங்கற்களும் அகத்தியரால பயன்படுத்த சொல்லப்படக்கூடிய இந்த மருந்து கருவிகள் எல்லாம் ஆங்காங்கே வந்து காணப்பட்டது. இது அங்கு காணப்பட்ட அதுக்கான கல். இது வந்து முன்னர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இந்த தீர்த்த குளம் வந்து இப்படி இருந்ததா சொல்லப்படுது. அது அப்படியே காலப்போக்குல அது அழிந்து போயிட்டு பிறகு வந்து தீர்த்த கிணறாக இதை அமைச்சிருக்கிறாங்க. இது இந்த ஆலயம் தொடர்பாக காணப்படுகின்ற கல்வெட்டு. இது கங்குவேலி சிவன் ஆலயத்தை பற்றியும் சொல்கின்றதாக இது இருக்கு. கங்குவேலி சிவன் மற்றும் அகத்திய ஸ்தாபனத்தை பற்றியும் இந்த கல்வெட்டுல சொல்லப்படுது. இதன் பின்னர் நான் இப்ப சொன்னதை போல 2008 பின்னர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு குழுவினராக இங்கே வந்து இது தொடர்பாக ஆராய முற்பட்டார்கள். இப்ப சமீபத்திய ஆய்வுகளின் தொகுப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே சிவலிங்கத்தை எடுத்து தனி ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் பயனாக வந்து அவங்க என்ன முடிவு சொல்றாங்கன்னா, இதுவும் 2000 முற்பட்ட தமிழர்களுடைய வாழ்வு எடுத்துக்காட்டுகின்ற ஒரு ஆதாரமாக இங்கே இருக்கிறது. தமிழ் பிராமி வடிவங்கள் இங்கே காணப்படுறதாக பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்கள் இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்தின்படி தென்னாசியாவிலே கிடைக்கப்பட்ட மிக பழமையான சிவலிங்கங்களில் ஒன்றாக இந்த சிவலிங்கத்தை அவர் குறிப்பிட்டார். அடுத்தது அவர் இதை குறிப்பிட்டுட்டு வாரேன். அதாவது இது வந்து இந்த லிங்கம் 1980 இந்த லிங்கம் இவ்வாறு இருந்திருக்கிறது. இதுவும் நாங்கள் 2008 சென்ற பொழுது கிடைக்கப்பட்ட புகைப்படம். அதிலே பக்கத்தில் அதுக்கு பக்கத்துல ஒரு முருகனுடைய உருவம் வந்து அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வந்து அது பின்னர் வந்து பெயர் தெடுக்கப்பட்டது. அப்ப நாங்க 2008 போன பொழுது அது பெயர் தெடுக்கப்பட்ட அந்த இடம் வந்து இதிலே நீங்க பார்த்தால் தெரியும், அந்த பெயர் தெடுக்கப்பட்ட இடம் என்ன இருக்கு. சோ இது வந்து நந்தி சிலை. அதாவது இந்த அகஸ்திய ஸ்தாபனத்துல காணப்பட்ட நந்தி சிலை இந்த பாருங்க. இது நாங்க 2008 சென்ற பொழுது இதுலதான் நந்தி இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நந்தி இன்றைக்கு இல்லை, புகைப்படம் மட்டும்தான் இருக்கு. இந்த நந்தி வந்தும் சிவலிங்கமும் அகத்தியரால் ஸ்தாபிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இத ஆராய்ச்சி பண்ணினவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகத்தியரோடு தொடர்படுத்துற அதே நேரத்துல தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய சமீபத்திய கருத்தின்படி நாகர்களோடு தொடர்பட்டதாக சொல்றாங்க. இலங்கையினுடைய பழங்குடிகளாக வந்து நாங்கள் இயக்கர்கள் மற்றும் நாகர்களை சொல்லுவோம். அந்த வகையில இந்த பிரதேசம் முழுவதும் நாகர்களுடைய செல்வாக்கு இருந்ததுக்கான ஆதாரம் இந்த அகஸ்திய ஸ்தாபனத்துல காணப்படுற தொல்பொருள் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த நந்தி மற்றும் இந்த சிவலிங்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மணிநாகன் அப்படின்னு சொல்லப்பட்ட குறிப்பு இருக்கின்றது. அடுத்தது இங்க காணப்பட்ட தூண்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க 40 முழுமையான மற்றும் துண்டமான தூண்கள் காணப்படுது. இதெல்லாம் புறச்சூழல்கள்லையும் மண்டபங்கள்லையும் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பார்க்க தெரியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரிசூலத்தின் குறி காணப்படுது. இதுல வந்து 3 நாக மன்னர்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. வேள்நாகன் மகன் வேள்கண்ணன், வேள்கண்ணன் மகன் வேள்நாகன் அப்படின்னு சொல்லி அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. சில தூண்கள்ல பார்த்தோம்னா பாம்புகள்ற உருவங்கள் பரவலாக காணப்படுது. ஒரு தூண் ஒன்றுல பாத்தீங்கன்னா காளை ஒன்றுண்ட தலை, அதை சுற்றி பாம்புகள் வளைஞ்சிருக்கிற கோலம் காணப்படுது. அதுலயும் மணிநாகன் அப்படின்னு சொல்லப்பட்ட குறிப்பு இருக்கு. இதுல என்னண்டா, இதன் அடியில வந்து ஒரு குள்ளமான ஒரு உருவம் தெரியுது. இது ஒரு கோர வடிவமான உருவம் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டாலும் எமது பார்வைக்கு அது வந்து அகத்தியருடைய, அதாவது அகத்தியரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆலயத்தை பின்னர் நாகர்கள் வந்து எடுத்து அதை வந்து இயற்கை அழிவுக்கு ஏற்படாத வகையிலே கருங்கலினால் அமைத்த பொழுது அகத்தியர் ஞாபகமாக அகத்தியருடைய உருவத்தை இது அமைச்சிருக்க கூடும் என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா அது அந்த குள்ளமாக அமைக்கப்பட்ட ஒரு முனிவருடைய உருவமாக தெரியுது. சிதைந்ததுனால அது கோர வடிவமாக எங்களுக்கு இப்ப அது தெரியுது. அப்ப இங்க கிடைத்திருக்கக்கூடிய கட்டூன்கள் அளவுக்கு
உண்மையிலே கிழக்கு இலங்கையில வேற எங்குமே கிடைக்கல. ஆனா இது வந்து அகத்தியர்கள் காலத்துக்கு உட்பட்ட தூண்களாகத்தான் இது தெரியும். இதுதான் அந்த தூண்கள். இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாங்க போயிருந்த நேரத்துல புதர்களுக்கு இடையில காணப்பட்ட தூண்கள். இது பின்னர் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு குழுவினராக சென்ற பொழுது அதை எடுத்து ஒழுங்குபடுத்திய இருந்தார்கள். அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற படம் இது. இது நாங்கள் எடுக்கல இந்த படம். இந்த ஆலயத்துல இன்றைக்கு கிடைக்கப்பெற்ற மற்றும் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரைவட்ட கற்கள். இந்த அரைவட்ட கல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க ரெண்டு அரைவட்டக்கல் காணப்படுது. ஒன்று வெள்ளக்கல், மற்றது கருங்கல். இதுவும் வந்து நாகர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நாகர்களோடு தொடர்பட்டதா இருக்கிறது. வெள்ளக்கல் கிமு முதலாம் நூற்றாண்டுக்குரியதாகவும் கருங்கல் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்குரியதாகவும் இருக்கும் என்று சொல்லப்படும். அப்ப இது நாகர்கள் ஆளுகைக்கு உட்பட்டிருந்திருக்கிறது என்பதை இந்த கல் எடுத்து காட்டுது. உண்மையில் ஏனென்றா நாகர்களுடைய கட்டுமானங்கள்ல வந்து இந்த அரைவட்ட கல் என்ற கட்டுமானம் முக்கியமானதா இருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பௌத்தர்களால அமைக்கப்படுற அரைவட்டக்கல் சந்திரவட்ட கல்ல இருந்து வித்தியாசப்பட்டது. இப்ப சந்திரவட்டக்கல் ஒன்று இருக்கு, அது பௌத்தர்களால் பௌத்த விகாரங்கள் அமைக்கப்படுற கல், அது அரைவட்டமா இருக்கும், அதுவும் அரைவட்டமா தான் இருக்கும். இப்ப வந்து என்னன்னு சொன்னா பௌத்தர்களுடைய சந்திரவட்ட கல்லுக்கும் இந்த அரைவட்ட கல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு சொன்னா சந்திரவட்ட கல்ல அழகிய இந்த காளை மற்றது யானை இவற்றின் உருவங்கள் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி எந்த விதமான உருவங்களும் இருக்காது நாகர்களால் அமைக்கப்பட்ட இதுல. அதுல மணிநாகன் அப்படின்னு மட்டும் இதுல செதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த வட்டக்கல் அரைவட்டக்கல். இந்த ஆய்வுகளின்படி இந்த நூல் மற்றும் இந்த கல்வெட்டு ஆய்வுகளின்படி நாங்க என்ன சொல்லலாம் என்றா அகஸ்திய ஸ்தாபனம் வந்து இலங்கையின் ஒரு தொன்மையான தலங்கள்ல உண்டு. இதை அமைச்சிருக்கிறார் யார் என்று சொன்னால் பல யாத்திரைகளை எல்லாம் செய்து வந்த அகஸ்தியர் முனிவர் தான். ஆனா அவர் போனதுக்கு பின்னர் நாக மன்னர்கள் வந்து இதை விரிவுபடுத்திருக்கிறாங்க. ஏனென்றா இது இயற்கையின் அழிவினால இயற்கை சீற்றத்தால வெள்ளத்தினால இது அழிவட்டு போறதுனால இவங்க வந்து அழியாம இருக்கிறதுக்காக இதை வந்து கருங்கல்லினால அமைச்சிருக்கிறாங்க. பண்டைய இலங்கையில குறிப்பா அந்த கொட்டியாரப்பட்டன்னு சொல்லுவோம் அந்த இடத்த, அதுல நாக மன்னர்கள் சிறப்புற்று வாழ்ந்தார்கள் என்றதுக்கான சரியான ஆதாரமாகவும் இந்த அகஸ்திய ஸ்தாபனம் இருக்கு. உண்மையிலே ஆரம்பத்துல இந்த நாகர்கள் நாக வழிபாட்டைத்தான் செய்திருக்காங்க. அதனாலதான் அந்த சிலைகள்ல அந்த தூண்கள் அவர்களால் அமைக்கப்பட்ட தூண்கள்ல வந்துட்டு நாகங்களை அமைச்சிருந்தாங்க. ஆனா அகத்திய முனிவருடைய வருகை ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது இவர்களுடைய வழிபாட்டுல சிவ வழிபாட்டை ஏற்படுத்துவது. அதனாலதான் இவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தையும் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா புனரமைச்சு இவங்க பேணி வந்திருக்கிறாங்க. ஆகவே அகத்தியர் வந்து பாரதத்துக்கு அப்பால் வேறு பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வைதிக நெறிய வளப்படுத்தி இருக்கிறார். அதுக்கான சான்றுகள் எங்களுக்கு இருக்கு. நான் முன்னதை சொன்னதை போல பிறகு அவர் அப்படியே வந்து ஈழத்துக்கு வந்த பொழுது இங்க நிறுவிய தளம்தான் இந்த அகஸ்திய ஸ்தாபனம். ஆனா அந்த மகாவலி கங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு காரணமாக இது வருடந்தோறும் வந்து அழிஞ்சு வந்ததுனால அதை புனரமைச்சு வழிபட்டு வந்திருக்கிறார் அகத்திய. ஆனா அவர் திரும்புற காலம் வந்ததுக்கு பிறகு இந்த ஆலயத்தை நாகர்கள் புனரமைத்து வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாத்தார்கள் என்று சொல்லி சொல்லலாம். ஏன்னா அகத்தியர் செங்கற்களாலதான் அமைச்சாருன்ற குறிப்பு இருக்கு. ஆனா நாகர் இங்க காணப்படுற கருந்தூண்கள் வந்து நாகர்கள் பின்னர் அமைச்சதாக இருக்கு. இது அகத்தியரால பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுற மருந்து கருவி. இது அகத்தியருடைய காலகட்டத்துக்குரியதான ஒரு கட்டடப்பாகம் அங்கு காணப்பட்ட. இது வந்து ஒரு வட்டக்கல், அங்கு காணப்படுற வட்டக்கல். இது வந்து பழைய கோயிலினுடைய சோபன பகுதி. இது அங்கு காணப்படுற வழிபாட்டுக்கல். இதெல்லாம் இப்ப என்ன செய்திருக்கிறாங்கன்னா அதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு ஒரு அதை புனரமைத்து ஒரு ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து அங்க சென்றால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் சின்னங்கள் அடையாளங்கள் கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றி அமைச்சிருக்கிறார் அன்னைக்கு. இது அங்க காணப்படுற கல்லுகளும் தூண்களும். இது தான் வந்து அங்க மருத்துவ கல் மூலிகை அரைத்து சேமித்து வைக்கிற கல்லாக அடையாளம் காணலாம்.
இன்றைய சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க 2008 ஆண்டுல நான் படம் காட்டியிருந்தேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா புதர்களுக்கு மத்தியில கிடந்த இந்த கல்லை வந்து, பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்குவேலி சிவன் அந்த நிர்வாகத்தினரும் சரி, அதே போல அரசியல்வாதிகள் மற்றும் ஏனைய ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது ஒழுங்கமைத்து இதை இந்த இடத்தை காடுகளை வெட்டி இந்த அங்க இருக்கிறதுக்கு ஏற்ற வகையிலே மணல் மண்ணை அங்கே பரவி அங்கே அதை சூழ வந்து பாத்தீங்கன்னா தூண்களை வந்து நட்டிருக்கிறார்கள். அதுல காட்சி இது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இது ஆரம்பத்துல இப்படி அவங்க சூழல் அமைச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் கூடம் மாதிரி அமைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழைய மணித்தூணை வந்து கட்டி அங்க மணியையும் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். பழைய லிங்கத்தை வந்து இதுல வச்சிருக்கிறாங்க. இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெற்கு சற்று தொலைவில் வந்து மீண்டும் இந்த ஆலயத்தை புனரமைச்சு கட்டி வருகிறார்கள். இது கட்டி 2019 ஆண்டில் இதுக்கான கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. இது அந்த கும்பாபிஷேகம் நடந்த இதுக்கான அந்த காட்சி 2019. அங்கே வந்து அகத்தியருடைய ஞாபகமாக திருக்கோணேஸ்வரத்தில் இருப்பதை போல இங்கே வந்து ஒரு சிவனுடைய ஒரு பெரிய சிலையையும் அதற்கு முன்னால் அகத்திய முனிவருடைய உருவத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிவதன் என்று சொல்லி சொன்னால், அங்கே அகஸ்தியர் வந்து அன்று எப்படி அமைத்திருந்தாரோ, அதாவது ஒரு சிவனாலயம், அங்கே லிங்கம், சற்று தொலைவிலே ஒரு சித்த வைத்திய கூடம் அமைத்திருந்தார். அதை வந்து மீளவும் இங்கே இப்ப அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இது இன்னும் வளர வேண்டும். ஏனென்றால் இது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் காரணமாக மற்றும் இங்கே இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக இங்க வந்து பெரிய அளவிலே மதில்களை கட்டினால்தான், கருங்கல்லினால உயர்ந்த அளவுல கட்டினால்தான் இதை பாதுகாக்க முடியும். இல்லைன்னு சொன்னா மகாவலி வந்து பெருக்கெடுத்தோடுகின்ற பொழுது இதெல்லாம் நிலைத்து நிற்காது. இதுதான் இந்த மகாவலி. இது இதை பார்க்கின்ற பொழுது இதில் இருந்து இந்த அருகில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிக அருமையான சூழலாக இருக்கும். பக்கத்துல ஆலயம் இருக்கும், அருமையான சூழலா இருக்கும். ஆனா இதை வெள்ள பெருக்கெடுத்து இந்த மகாவலி தான் அதிகமாக இந்த ஆலயம் மீண்டும் மீண்டும் புனரமைப்பதுக்கு காரணமாக இருக்கு. இங்க வருடந்தோறும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அகத்தியரால ஸ்தாபிக்கப்படக்கூடிய வட்ட இந்த ஆலயத்துக்கான வருடந்தோறும் வந்து பூசைகள் இடம்பெற்று வருகிறது. ஸோ இதுதான் வந்து அகத்திய ஸ்தாபனம். இதனுடைய முகப்புத்தொற்று நான் முன்பு காட்டிய இந்த உருவம் வந்து அகஸ்தியரால இன்றைக்கு உலகில வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ஆலயமாக குறிப்பிட முடியும். ஈழத்திலே இருக்கக்கூடிய இந்த அகஸ்திய ஸ்தாபனத்தை, இது அகத்தியராலேயே ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம். இதை வந்து பாத்தீங்கன்னா முன்பு நான் 2008 ஆண்டு காட்டியிருந்தேன், அங்கே சிதைவடைந்திருந்தது. இன்று அதையெல்லாம் எடுத்து துணியினாலே பட்டினாலே சாத்தி அதை பாதுகாப்ப வைத்திருக்கிறார்கள். இந்த கூடம் அகத்தியருடைய சித்த கூடமாக காணப்படுகின்ற அதே வேளையில சற்று தொலைவிலே வந்து பாத்தீங்கன்னா சிவன் ஆலயம், வேறு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவன் ஆலயம் அங்கே அமைத்திருக்கிறார்கள். அதுதான் நான் முன்பு காட்டியிருந்தேன். ஆகவே திருகோணமலை மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கரசையும் பதி, இந்த திருக்கரசையும் பதி என்ற இடத்துலதான் அகஸ்திய ஸ்தாபனம் மற்றும் கங்குவேலி சிவன் ஆலயங்கள் ரெண்டுமே இருக்குது. அது தவிர மல்லிகை தீவு சிவன் கோயில் மற்றது திருமங்கலாய் சிவன் கோயில் ஆகியவை, இந்த நாலுமே அகத்தியர் தொடர்புடையவை. திருக்கோணேஸ்வரத்தை முதன் முதலாக அகத்தியர் வழிபாடு செய்திருக்கிறார். எனவே இந்த அகத்திய ஸ்தாபனம் என்பது இலங்கையிலே இந்துக்களுடைய ஒரு பண்டைய தொன்மமாக இருக்கக்கூடிய ஒன்று. அகத்தியரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு கங்குவேலி சிவன் கோயில் நிர்வாகத்தினருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிருக்கக்கூடிய ஊர் மக்கள் இவர்களுக்கு இந்த பொறுப்பிற்கு, இந்த அகஸ்திய ஸ்தாபனத்தை அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க முனைகின்ற போதிலும் அங்கு இருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள், நாட்டு சூழல், பொருளாதார வசதியின்மை, ஆள்வள பற்றாக்குறை முக்கியமாக இது வந்து அங்க பெரிய தடைகளா இருக்கு. இருப்பினும் உயிர் வாழ்கின்ற ஒரு தலபுராணம் திருக்கரசி புராணம், இதை கொண்டதும் பாரம்பரிய மிக்கதுமான அகஸ்தியரோடு தொடர்பட்டதுமான இந்த தலத்தை இந்த தடைகள் வந்து இந்த தளம் அழிந்து போவதற்கு இந்த தடைகள் ஒரு பொருட்டாக இருந்திடக்கூடாது. இந்த வகையில உலகில் அகஸ்தியரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஒரு தளமாக இன்றும் மிளிர்ந்து காணப்படுவது ஈழத்து அகஸ்திய ஸ்தாபனம் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம்.
என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது அமர்வு இனிதே நிறைவுற்றிருக்கிறது. தமிழ் அகத்திய மாமுனி இலங்கை அகத்திய மாமுனியாக மாறிய விதத்தை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்த நான் சுப்ராஜ் அவர்களுக்கு இப்பொழுது அருண் கபிலன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பரால் போற்றி பாடப்பட்ட அகத்திய மாமுனிவனுடைய இலங்கை வரலாறு, இலங்கையிலே அமைக்கப்பட்ட சிவாலயங்களை பற்றி அருமையான தொகுப்பினை எடுத்து மொழிந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இயல்பாகவே தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்கள் அனைத்தும் பார்வதி சிவன் திருமண கோலத்தை காண்பதற்காக உலகில் உள்ள அனைவரும் வடதிசைக்கு ஏகிய போது வடதிசை தாழ்ந்தும் தென்திசை உயர்ந்தும் இருந்த நிலையை மாற்றுவதற்காக, உலகம் சமநிலை பெறுவதற்காக அகத்திய முனிவர் தென்திசைக்கு வந்தார். அவருக்கு தரிசனம் பெறுவதற்காக இந்த கோயில்கள் அமைந்தன என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சிறப்புமிக்க கோயில்களில் இந்த வழிபாட்டு முறை தொடர்ந்து இயங்கி வருகிறது. அந்த வரிசையில் இலங்கையிலும் அகத்தியர் எழுந்தருளி சிவாலயங்களை அமைத்திருக்கிறார் என்பதை திருக்கரசை புராணத்தின் வழியாக பல சான்றுகளோடு, புகைப்பட சான்றுகளோடு தனக்கே உரிய ஈழத்தமிழில் அழகாக எடுத்து முடிந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களது இனித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த இனிய நிகழ்வினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் அவர்களுக்கும், துறை புல முதன்மையர் அவர்களுக்கும், தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாளை அமர்வு சரியாக குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு அம்மா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இரண்டு உரைகளையும் மிகச் சிறப்பாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாளை கருத்தரங்கு சரியாக 10:30 மணி அளவில் தொடங்கும். நன்றி.